दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा। मंदस्मितमुकांबोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सुकासारिके पूर्णवैराग्यजाचे वसिष्ठा परिज्ञान योगेश्वराचे कवि वाल्मीका सारिका ऐसा कवि वाल्मीका सारिका मान्या ऐसा नमस्कार माझा सद्गुरु रामदासा। जय जय रघुवीर समर्थ सद्गुरुनाथ महाराज की जय। समस्त साधु मंडल की जय। भारत माता की जय। पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। உலக வாழ்க்கையில் பற்று இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி சாமானிய ஜனங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. லௌகீக விஷயமாகவே பேசுறது கூட சொல்லுவோம், அந்த காலத்திலலாம் எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் படித்தோம் தெரியுமா அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லுவோம். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வேலையில் முன்னுக்கு வந்து மேல் மேல் பதவிகள் அடைகிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுமாதிரி கலைத்துறையோ எந்த துறையாக இருக்கட்டும் பரிசிரமப்படாமல் ஒன்றும் கிடையாது இல்லையா. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாள். பரிசிரமப்பட்டால் தான் பலன் உண்டு. ஒரு அல்பமான லௌகீக விஷயங்களுக்கே அப்படின்னா பகவத் தரிசனம்ங்கிறது சாதாரண விஷயமா? பரிசிரமப்படாமல் கிடச்சிடுமா? கடவுள் இருந்தால் எதிர்க்க வர சொல்லோ அப்படின்னா எதிர்க்க வரணும்னு அவனுக்கு தலையெழுத்தா? நீ நம்மகிட்ட போ, அவனுக்கு என்ன போச்சு? நம்மளேன்னா நமக்கு தானே நஷ்டம், பகவானுக்கான நஷ்டம். பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் ஏற்படணும், அதற்கான பிரயத்தனமும் தாபமும் இருக்கணும். அழுதால் உன்னை பெறலாமே இல்லையா. பரமஹம்சர் சொல்வார், லௌகீக விஷயத்துக்கு குடங்குடமாக அழறாயாம்பர். பகவானை பார்க்கணும்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறவனை காட்டு. கலியில் வேற சாதனையே வேண்டாம். மூணு நாளைக்கு பரமஹம்சரோட வார்த்தை இது, மூணு நாளைக்கு ராப்பகலாக உன்னை பார்க்கணும் பகவானேன்னு தன் கதறி அழுதானா நாலாவது நாள் தரிசனம் கொடுக்கலன்னா என்னை வந்து கேளுங்கிறார். அவ்வளவு லேஸ் இல்லை, அப்படி வந்துருமான்னு அழுக வந்துருமா? சாதுக்கள் பாட்டெல்லாம் பாடினா தொழியூண்டு உருக்கம் ஏற்படலாம். அந்த அளவுக்கு நமக்கு பாபம் அடைச்சு கிடக்கு. இப்போ ஊத்துக்கண்ணிலெல்லாம் ஜலம் வராமல் இருக்கும், என்னென்னா அதில் அவ்வளவு மாசு அடைச்சிருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணினா குபீர் ஊத்துலேருந்து ஜலம் வருவது போல் அத்தனை மாசுகள், மன மாசுகள் இதெல்லாம் தீர தீர தீரத்தான் பகவானை பார்க்கணுங்கிற தாபம் ஏற்படும். சுவாமியை விட்டு நம்ம விலகி வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தானே பார்க்கணுங்கிற எண்ணம் உண்டாகும். திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தைக்கு அம்மா அப்பாவை விட்டு வந்திருக்கோங்கிற எண்ணம் ஏற்படணுமே. கூட்டின்னு போகிற பூச்சாண்டி பப்பரமிட்டு வாங்கி கொடுத்தானா பப்பரமிட்டு திருண்டே போயிட்டு இருந்தனா? அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோங்கிற எண்ணம் ஏற்பட்டு அந்த தாபம் ஏற்பட்டு அழுகை ஏற்பட்டால் தான் தரிசனம் கிடைக்கும். நாஸ்திகவாதிகள் ஒரு பக்கம், அதாவது பகவானாவது தரிசனமாவது எல்லாம் கட்டுக்கதை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பகவான்கிறவர் எங்கும் இருக்காரு, அவர் எப்படி தனியாக வந்து தரிசனம் கொடுக்க முடியும்?
அப்படின்னு இந்த ஆன்மீகத்திலையும் அப்படி ஒரு கட்சி உண்டு. பகவான் தரிசனம் கொடுக்கறதுங்கிறதுலாம் வெறும் மனோமயம் தான். அப்படியெல்லாம் தரிசனம்லாம் கொடுக்க முடியாது. பகவான் பகவான் எங்கும் தானே இருக்கார், இல்லாத இடத்துல தானே வர முடியும். அவள் ஆர்கியூமெண்ட் என்னென்னா, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, ஒருத்தர் இல்லைன்னா தான் அங்கே வர முடியும், ஏற்கனவே இருக்கிறவ எப்படி வர முடியும் அப்படின்னா, பகவான் எங்கும் இருக்காருங்கிறது தான் சத்தியம். ஆனால் அவரை நாம் உணரும்படியாக அவர் ஒரு வடிவம் எடுத்துன்னு வராருங்கிறது தான் அந்த தரிசனம். ராமர் தரிசனம் கொடுத்தாருனா ராமர் இல்லாத இடத்துல ராமர் வரல. பரமஹம்சருக்கு காளி தரிசனம் கொடுத்தானா இல்லாத இடத்துலேருந்து காளி வரல. அவளோட பக்தியுடைய குழுமையினால புஷ்டினால பகவான் ஒரு வடிவம் எடுத்து கொண்டு வருகிறார். அங்கே ஏற்கனவே இருக்கார் சுவாமி, அரூபமாக இருக்கிறவர் ஒரு சுரூபம் எடுத்து கொண்டு வருகிறார். அப்படி பண்ணுறதுக்கான பக்தி நமக்கு இல்லையே தவிர சுவாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது அத்தனை தப்பு. ரமண மகர்ஷிட்ட ஒரு பக்தர் கேட்டாராம், ஏன்னா பரமஹம்சர் சரித்திரத்தை படிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும். அவரையும் நம்மளையும் ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு இருவோம். அவர் நிலைமை என்ன, நம்ம நிலைமை நமக்கு தெரியாது. அவர் ரொம்ப ராமனை பார்த்தாராமே, ராமலாலான்னு அந்த குழந்தையாக இருந்த ஒரு விக்கிரகத்தில் ராமனை பார்த்து விளையாடினாராமே, அவர் மடியில் ஏறி விளையாடித்தாமே அந்த குழந்தை, அவர் நிவேதனம் பண்ணாரா சாப்பிட்டுதாமே, அப்படிலாம் ராமகிருஷ்ணர் சரித்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சத்தியமான ரமண பகவான் பேசாமல் இருக்கார். என்ன இருந்தாலும் அது உலோகத்தினாலான ஒரு விக்கிரகம் தானே கேட்குற பக்தர் சொல்கிறார். மனுஷாலாம் நம்மளாம் அறிவுள்ள வாங்குற எண்ணம், நம்மளாம் சித்து வஸ்து, அது ஜடம் தானே, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். ரமண பகவான் பதில் சொன்னார், அவரை காட்டி இது சாப்பிட்றதா அது சாப்பிடாதான்னு கேட்டார். இவர் உடனே இல்லை இல்லை, நம்மளாம் சேத்தன வஸ்துக்கள், அது ஜடம்னார். இது மட்டும் ஜடம் தானே, இது மட்டும் என்ன சேதன வஸ்துவான், இதுவும் ஜடந்தான். நம்ம அறிவுள்ள வஸ்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் கிளம்பிடும், அதுக்கப்புறம் என்ன வச்சு நைவேத்தியம் பண்ணினாலும் உள்ளே போகுமோ, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அல்வா கிளறினா சுற்றி இருக்கிறவ வேணால் சாப்பிடலாம், சாப்பிட முடியாது இல்லையா. ஆக எது சாப்பிட வைக்கிறதோ, எது பார்க்க வைக்கிறதோ, எது கேட்க வைக்கிறதோ, எது நுகர வைக்கிறதோ, அதுதான் அந்த நிஜம் நான், அதுதான் பிரம்மம். நான் நாம் நினச்சிட்டு இருக்கிற அந்த சரீரங்கிறது அபத்தம், அது நமக்கு அனுபவம் ஆகலை. அதனால் இதில் உள்ள பற்றை மறுக்கிறது, நெகேட் பண்ணுறது, அப்படி பண்ணி 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 இந்த பற்று எடுத்துட்டுனா என்ன பண்ணணும், வேற ஒரு இடத்துல பற்று வைக்கணும். இந்த பற்று போகணும், சரீர அபிமானம் போகணும், அகங்காரம் மமகாரம் போகணும். நம்ம குருநாதர் சொல்லுவார், நான் என்ற அகப்பற்றும் எனது என்கிற புறப்பற்றுன்னு சொல்லுவார். இது ரெண்டும் போகணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துல பற்று வைக்கணும். எங்கே வைக்கிறதுன்னா வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றில்லாத ஒரு பிரம்மஜானி குருநாதனான சரணாரவிந்தங்களில் நீ பற்று வச்சுட்டேன்னா அந்த பற்று இந்த பற்று எடுத்துவிடும் சார் இல்லையா. அதுதானே வழி. இப்போ சாதுக்களோட கிருப்பையினால பகவத் தரிசனத்துக்கு ஒரு தாபம் உண்டாகி அதுக்கு ஒரு உருக்கம் உண்டாகிறத தரிசனம் கிடைக்கிறது. ஒரு ரமண மகர்ஷிகள் மாதிரியோ, ராமதாசர் மாதிரியோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியோ அழுதது இல்லையே நாம், ஆனால் அழுதால் தரிசனம் கிடைக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும், அது மனோமயம்னு எப்படி சொல்ல முடியும். நம்ம அப்படி மனோமயத்தை கடந்த பிரம்ம நிலைக்கு போயிட்டோமா, அப்படி போயிட்டால் பேசவே முடியாது. அதாவது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறான். எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், அதில் பார்க்கறதுல சாதுக்களுக்கு வந்து அதில் திருப்தி உண்டாறதில்லை. லௌகீக விஷயங்களில் கண்ணில் சலிப்பு உண்டாருது, பார்க்க முடியாதுன்னு நம்ம நினச்சிருக்கோமே, அந்த தெய்வ திருஷ்டி தான் வேணுங்கிற தாபம் ஒரு ஆசை உண்டாருது. இந்த சின்ன வயசில் விட்டு விட்டு கிளம்பி ஓடி போனார் 12 வயசில். நம்ம சுவாமி சரித்திரத்தில் அப்படி தான், துவாதசாப்தே கிரகத்தியாகி குருவன் வேஷண தத்பரகா பண்டரீபுரகாமி ஸ்ரீ விட்டல பிரக்ஷணோத்சுகா சந்திரபாகா நதிஸ்நாயி ஜபத்தியான பராயணகா அப்படி சுவாமி சஹஸ்ரநாமத்தில் வருது. அதே மாதிரி 12 வயசில் கிளம்பி போனார் அவர் சந்திரபாகா நதி தீரத்தில், அவர் கோதாவரி நதி தீரத்தில். இந்த சாதனை நேற்று சொன்னேன், அதை திருப்பியும் சொல்கிறேன். இந்த சாதனை பண்ணினால் பகவத் கிருப தரிசனம் கிடைக்காமல் இப்படி போக முடியும். பிராத காலத்தில் ஏந்திருந்து சந்தியாவந்தனம் பண்ணி, நதி ஸ்நானம் சந்தியாவந்தனம் பண்ணி, காயத்ரி ஜபம் பண்ணி, 1200 சூரிய நமஸ்காரம் பண்ணி, ராமர் கோவிலில் போய் கதறி அழுது உன் தரிசனம் வேணும் தரிசனம் வேணும்னு உருகி உருகி அழுது, கதா ஸ்ரவணம் நாம சங்கீர்த்தனம் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் காயத்ரி புரச்சரணம் மாத்தியானிகம் பிரம்மயஜம் திரும்பி சாயம் சந்தியாவந்தனம் அதுக்கப்புறம் கதாஸ்ரவணம் அப்புறம் ராத்திரியெல்லாம் ராமநாமா சொல்லி கதறி அழுது இப்படி ஏகாங்கியாக அவர் இருந்தார்னா
அவருக்கு தரிசனம் கொடுக்காமல் இருக்க பகவானால் எப்படி முடியும்? இழுத்துட்டு வந்துடும் இல்லையா சுவாமியை அந்த பக்தி, ரெவலேஷன் அந்த பக்தி பண்ணாத நாம தரிசனம் அது எப்படி கிடைச்சிருக்க முடியும்னு கேட்குறது அவ்வளவு அபத்தம். அத்தனை உருக்கத்தில் லெவலேஷம் இருந்தால் கூட நம்ம கிடச்சிடும். அவள் பண்ணின தபஸை நமக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கான். துளி பண்ணினா கூட நம்ம கிடச்சிடும், பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. சிம்பிள், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகிறோம், பெரிய கியூ, ஆஞ்சநேயர் வால் மாதிரி நிற்கிறது, பெருமாள் எங்கேயும் இருக்காரியா, அப்புறம் பார்த்துக்கலாம், வந்துடுவோம். இல்லை பணம் கணம் கட்டி யாராவது தெரிஞ்ச வாழை பிடிச்சி பார்க்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவோம், ஒன்றும் நடக்கலையா பரவாயில்லன்னு வந்துடுவோம். அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று அவ்வளோ நேரம் பார்க்குறாள், அது ஒரு தபஸ். திருப்பதியில் பெருமாளை பார்க்குறதுக்கு மணிக்கணக்காக கியூவில் நிற்கிறாளே, அது ஒரு தபஸ். மற்ற தபஸ்னால் நம்மளால் பண்ண முடியாது, பகவான் இந்த தபஸாவது பண்ணுவோன்னு வச்சுருக்கான். கியூவில் நின்று பார்க்குறதாவது பண்ணுங்கோ, அந்த நேரத்தில் என்னை ஸ்மரிச்சுக்கோங்கோ. அந்த நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிறது, ஒத்த காலில் நின்று ரிஷிகனா தபஸ் பண்ணானா, 2 காலோட கியூவில் நிற்கிறது நமக்கு அவ்வளோ கட்டமாக இருக்கே. பகவத் தரிசனம் அர்ச்சாவதார தரிசனத்துக்கு பரிசிரமப்படுறோம்னா பிரத்யக்ஷ தரிசனத்துக்கு எத்தனை பரிசிரமப்படணும்? அது ராமதாசர் பட்டாருங்கிறது சரித்திரம். இப்போ தபஸோட விளைவாக காயத்ரி புரச்சரணத்தோட பலனாக பிரத்யக்ஷமாக சூரியநாராயணனும் அவருடைய யோஜனைப்படி இவருடைய மூல ரூபமான ஆஞ்சநேய சுவாமியுமே தரிசனம் கொடுத்தான்னு பார்த்தோம். ஆஞ்சநேயர்கிட்ட உபதேசம் கேட்டார் சமர்த்தர். எதுக்குடா உபதேசம்னார், பகவானை பார்க்கணும், ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கணும், நீங்கள் பண்ண மாட்டேன்னு எனக்கு, எனக்கு நானே பண்ணிக்கிறது போல தாண்டான் உனக்கு நான் பண்ணினா, நீ வேற நான் வேற இல்லை, என் நிமிஷமாக நீ பிறந்தவன். எப்படின்னா கைலாச பர்வதத்துக்கு போய் பகவத்பாத ஆச்சாரியாள் சாட்சாத் சிவபெருமான் கையிலேருந்து 5 ஸ்படிகலிங்கங்கள் வாங்கிட்டு வந்தான்னு சரித்திரம் சொல்கிறது. சிவபெருமானிடமிருந்து சிவபெருமான் சிவபெருமானை வாங்கி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது போல, இவரே தான் அவர், அவரே தான் இவர். உனக்கு பகவானை விட்டு உபதேசம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி, பிரபு அந்த குழந்தை ரொம்ப தாபப்படுறான், உங்களை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், அவனுக்கு கிருபை பண்ணி தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்ல, தக்ஷணம் ராமச்சந்திரமூர்த்தி அந்த இடத்துல பிரசன்னமானார். அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறார். நாராயணன்கிற பெயர் பின்னாடி ராமதாசர் ஆகிறார். ராமதாசன்கிற நாமகரணம் அதுக்கப்புறம் சுவாமி வச்சாரே தவிர ராமதாசர் தானே, ராமனுக்கு அடிமை தானே. அது நீளமா அது பச்சையான்னு சொல்ல முடியாமல் பச்சையும் நீளமும் கலந்த இந்திர நீலமணி சன்னிபதேகம் அப்படி அப்பேற்பட்ட ஒரு அழகான சொரூபம், மயில் கழுத்து. பொம்மநாட்டிகள்லாம் புடவைக்கு ராமர் கலர் புடவைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கலர் அது பச்சையும் தான், அது நீளமும் தான். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அப்படிங்கிற ஒரு சுரூபமா ஜொலிக்கிற ரத்தன கிரீட்டத்தை பார்க்கிறார், சுருள் சுருளான கேசத்தை பார்க்கிறார், நெத்தியில் கஸ்தூரி திலகம் தெரிகிறது, இப்படி வளைந்த வில் போன்ற புருவங்கள், அழகான முகமண்டலம், அதில் அப்பேற்பட்ட ஒரு கருணையும் ஒரு சாந்தம். புருஷர்களையே சிரேஷ்டமான புருஷ கேசரி புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவீரன், அந்த வீரம் வந்து தோள்களில் தெரிகிறது, திரண்ட தோள்களில் விசாலமான மார்பில் தெரிகிறது, அப்படி ஒடுங்கின வயத்தில் கம்பீர சுரூபத்தில் முகத்தை பார்த்தா அச்சுச்சோ, இப்படி ஒரு கருணையா, இப்படி ஒரு தயாளுவா இந்த சுவாமி அப்படின்னு அந்த கருணை. யுத்த களத்தில் நின்று கொண்டு தன் மனைவியை அபகரித்து வந்த ஆயுதம் இழந்த ராவணனை நிராயுத பாணியாக யுத்தம் பண்ண வேண்டாம், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்ன அந்த கருணையான முகம். நீங்கள் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டேளே, தனுஷ்கோடியில் சமுத்திர ஜலத்தை வச்சுண்டு லங்கைக்கு நீதான் ராஜான்னுட்டாளே, ஒருவேளை ராவணன் நான் பண்ணதெல்லாம் தப்பு சுவாமியை நான் மன்னிச்சிருக்கோன்னு காலில் விழுந்துட்டா என்ன பண்ணுவேள், பர் அவனுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்க வேண்டாமான்னா சொன்னாரா ராமர், பரதன் நான் சொன்னால் கேட்பான், விபீஷணன் பட்டம் கட்டுவிட்டேன் நான் லங்கைக்கு அவன் ராஜாவாக இருக்கட்டும், ராவணனுக்கு அயோத்தியை கொடுத்துட்டு நான் காட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட காருண்யமயமான ராமனுடைய அந்த திருமுக மண்டலம், ஒரு ஸ்லோகமே இருக்கு, பிரசன்னதாம் யான கதாபிஷேகா ததான மம்லே வனவாச துக்கதா முகாம்புஜ ஸ்ரீ ரகுநந்தனஸ்யமே சதாஸ்து சா மஞ்சுள மங்களப்பிரதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், மலர்ந்த முகம். உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, மலர்ந்த முகம்.
நீ காட்டுக்கு போனோம் மலர்ந்த முகம், 14 வருஷம் வனவாச துக்கத்தை அனுபவிக்கணும் மலர்ந்த முகம். அது என் ஹிருதயத்தில் எப்பவும் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் இன்பம் வந்தால் சிரிக்கிறதும் துன்பம் வந்தால் துவண்டு போகிறதானே நம்ம வழக்கமாக இருக்குது. என்றைக்கும் மலர்ந்த முகத்தோடு இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி என் ஹிருதயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். பேர்பட்ட மலர்ந்த திருமுகம் அது எப்படின்னா நீல நிற தாமரையாக இருக்கு அந்த முகம். அது என்ன நிறம்னு சொல்ல முடியாதபடிக்கு இருக்கு. கையில் கம்பீரமாக அந்த தனுஷ் அப்படி ஏந்தின்னு இருக்கார் சுவாமி. இந்த கைகளில் அபயஹஸ்தம் காட்டின்னு இருக்கார். முதுகில் அம்பரா தூணியில் ஒரு பானம் இருக்குமா, ஒகமாட்ட ஒக பான ஒக பத்னின்னு சொல்லுவார் ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் அப்படிங்கிறது ராமச்சந்திரமூர்த்தியோட அழகு. அந்த ஒன்று தவறவே தவறாது, குறிக்கு போய் அது என்ன பண்ணணுமோ அதை மாய்ச்சுட்டு எதிரியே திருப்பியும் வந்து அந்த இடத்துல உட்காந்துருமா. இன்னொரு அம்பு தேவைப்படாதான் சுவாமிக்கு. அந்த ஒன்றே பலவாகவும் வந்ததாகவும் ராமாயணத்திலே இருக்கு. அப்படி பாதாதி கேசம் கேசாதி பாதம் அப்படி பார்த்துட்டே வரார். அந்த புஜங்களை, திரண்ட புஜங்களை பார்த்தார், விசாலமான மார்பை பார்த்தா அப்படியே போய் ராமனை கட்டிக்கணும் போல இருக்கு. நம்மளெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதுக்காகவே அந்த ஒரு தோள்களும் அந்த மார்பும் இருக்கோன்னு தோன்றதான். வயிறு அப்படி ஒடுங்கி இருக்கு. அந்த முப்புரி நூலான அப்படி பூணல் க்ஷத்ரிய தர்மத்தையும் வேத தர்மத்தை அப்படி காப்பாத்தின அந்த சுவாமி எந்த நிலையிலையும் தன் அனுஷ்டானத்தை விடவே விடாதவர். ஒரு குழந்தை என்ன கேட்டா, நான் ராமாயணம் படித்தேன் மாமா, சீதையை பிரிஞ்ச நேரத்திலையும் ராமன் அனுஷ்டானத்தை விடலை, ஆனால் துக்கம் தாங்க முடியாமல் சமயத்தில் காயத்ரி ஜபம் பண்ணுறத சீதே சீதேன்னு சொன்னார்னு வருது அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், அது இல்லைடா, காயத்ரி மந்திரத்தில் எந்த தேவதையோ சொல்லிருக்கோ அது சீதை தான் ராமர் காட்டினார். அதோ துக்கத்தில் புலம்புறதா அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த தேவி தானே அவள், சவித்ரு மண்டல மத்தியவர்த்திங்கிற நாராயணன் தானே ராமன். பீதாம்பரம் சஜல ஜலததர பீதாம்பர பரிதானன்னு நாமதேவர் சொல்றார் பாண்டவனை வர்ணிக்கிறத. அப்படி அழகா மடிச்சு 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 அப்படி பீதாம்பரம் ஆஜானு பாகுவான திருமேனி முட்டிய தொடக்கூடிய திருக்கைகள் தடக்கைகள் திருவடிகள் ரெண்டும் அப்படி மலர்ந்த புஷ்பங்கள் போல இருக்கு. துளசிதாசர் சொல்லும்போது நவ கஞ்ச லோச்சன கஞ்ச முகக்கர கஞ்ச பத கஞ்சாருணங்கிறார். தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற கரங்கள், தாமரை போன்ற திருவடிகள் அப்படி இருக்கார் பகவான். அந்த திருவடிகளில் தண்டைன்னு ஒரு அணி போட்டுருப்பா. பெண்களுக்கு கொலுசுன்னு சொல்லுவா இல்லையா, ஆண்களுக்கு வந்து தண்டை வீரக்கழல் அது வந்து போட்டுருக்காராம் சுவாமி. இவர் பாடுறார் நாராயணனாகிய ராமதாசர். அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு பக்கம் கோதண்டத்தால் அப்படி பிடிச்சுண்டு ஒரு காலால் ஒரு கால் அப்படி அழுத்து நின்று இன்னொரு காலால் அப்படி தாளம் போடுறாராம் சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி. அந்த சொரூபத்தை அப்படி வர்ணிக்கிறார். எத்தனை இனிமையான காட்சின்னா இதை என்னால் சொல்ல முடியல, வர்ணிக்க முடியல. ஒரு இனிமையான ரசாலுன்னு ஒரு மாம்பழம் ஒரு வகை, அந்த மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி சொல்லலாம், வேற எப்படி சொல்ல தெரியல அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அழகு, அந்த முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, அந்த நீல நேரம் மனசு அப்படியே கவர்ந்துடுத்து அப்படிங்கிறார். ஸ்பேஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் பூமியே இந்திர நீல நிறத்தில் தான் இருக்கான், ராமச்சந்திரமூர்த்தியோட நிறத்தில் தான் பூமியே இருக்கான். அப்படி உலகம் பூரா வியாபிச்சிருந்த விஸ்வவியாபக ராமன் அப்பேற்பட்ட அழகான சுரூபத்தோட கம்பீர காட்சி கொடுக்குறார். அதை பார்த்து தன்னை மறந்து நின்றுருக்கார் ராமதாஸ் சுவாமி. இந்த காட்சி அவர் அந்த நேரத்தை அவருக்கு பாடக்கூட தோணலை, பிற்பாடு தான் பாடினார் அந்த காட்சியை. அது பிரசித்தமான ஒரு அபங்கம், நிறைய பஜனை நாம் கேட்டிருக்கோம். அப்படியே பகவான் அப்படியே கண்ணெதிர்க்க கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு அபங்கம். வதன சுஹாஸ்ய ரசாலம் ஹா ராகவா, வதன சுஹாஸ்ய ரசாலம் ஹா ராகவா, வதன சுஹாஸ்ய ரசாலம் ஹா ராகவா, வதன சுஹாஸ்ய ரசாலம் ஹா ராகவா. சர்வாங்கி தனு சுனில ஹா ராகவா, சர்வாங்கி தனு சுனில ஹா ராகவா, சர்வாங்கி தனு சுனில ஹா ராகவா, சர்வாங்கி தனு சுனில ஹா ராகவா. மிருகநாபி
ಕಿಲಾಟಿಳಾ ಹಾ ರಾಘವ ಮೃಗನ ಬೀರ ಕಿಲಾಟಿಳಾ ಹಾ ರಾಘವ ಮೃಗನ ಬೀರ ಕಿಲಾಟಿಳಾ ರಾಘವ ಮಸ್ತಕಿ ಸುಮನ ಮಾಲಾ ಹಾ ರಾಘವ ಮಸ್ತಕಿ ಸುಮನ ಮಾಲಾ ಹಾ ರಾಘವ ಸುಂದರ ಲಾವಣ್ಯ ಕಾಣಿ ಹಾ ರಾಘವ ಸಾಗಿರಿ ವೈಜಯಂತಿ ಹಾ ರಾಘವ ಸಾಜಿರಿ ವೈಜಯಂತಿ ಹಾ ರಾಘವ ಬಾಯಿ ತೋಡರ ಗರ್ಜತಿ 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 ಬಾಯಿ ತೋಡರ ಗರ್ಜತಿ ಹಾ ರಾಘವ ಸುಂದರ ಲಾವಣ್ಯ ಕಾಣಿ ಹಾ ರಾಘವ ಸುಂದರ ಲಾವಣ್ಯ ಕಾಣಿ ಹಾ ರಾಘವ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಹಾ ರಾಘವ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಹಾ ರಾಘವ ಸಕಲ ಜೀವಾಂತ್ಯ ಜೀವನ 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 ಹಾ ರಾಘವ ರಾಮದಾಸಾಚಿ ಪ್ರಸನ್ನ ಹಾ ರಾಘವ ರಾಮದಾಸಾಚಿ ಪ್ರಸನ್ನ ಹಾ ರಾಘವ ಪ್ರಸನ್ನ ರಾಜ ರಾಮಚಂದ್ರ ಮೂರ್ತಿಗೆ ಜಯ. ಅವಳಿ ಕಣ್ಣುಕ್ಕು ಒಂದು ಆನಂದತ್ತೆ ಕೊಡ್ಕೂಡಿಯ ಒಂದು ದರ್ಶನ, ಮನಸ್ಸೆಲ್ಲ ನೆರಂಜು ಕುಳಿರ್ಂದು ಬೈ ರಾಮ ರಾಮ ರಾಮನ್ ಪಾಡಿ ಕುದಿಕ್ಕಿರಾರ ಆನಂದತ್ರ. ಇವರ್ ಭಜನೆ ಬಂಡಾರ್ ಇವರ್ ಪಾಡ್ರದ ಪಾತ್ರ ಆಂಜನೇಯರು ಕುದಿಕ್ಕಿರಾರ, ರೆಂಡು ಬೇರಂ ಪಾಡಿ ಆಡ್ರದ ಪಾತ್ರ ರಾಮಚಂದ್ರ ಮೂರ್ತಿ. ಅವರ ಒಂದು ಗಾಂಭೀರ್ಯ ಮುಟ್ಟು ಕೊಡುಕ ಮಾಟಾರ. கிருஷ்ணன் வந்து லீலா புருஷோத்தமன், அவன் கொட்டம் அடிக்கிறதுக்குன்னே இருக்கான். இவர் மரியாதா புருஷோத்தமன், என்னானாலும் அந்த காம்பீரியம் ரசிக்கிறது கூட ரொம்ப பிரமாதமாக இருந்தால் லேசாக அப்படி கழுத்தாடும், அவ்வளோதான், அந்த காம்பீரியம் குறையாது. அதனால் அந்த கம்பீரத்தோட அப்படி லேசாக அப்படி உடம்பு அசைச்சுட்டு அந்த திருவடிகளால் அப்படி தாளம் போடாராம். அத்த அழகான காட்சி, அப்படி தன்னை மறந்து நின்றுருக்கார். இதை நினைவு கூர்ந்து பின்னாடி தான் இந்த பாட்டு எழுதினார். அப்போ பாட்டு எழுத கூட தோணாத படிக்கான ஒரு நிலை, ராமா 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 ராமான்னு குதிக்கிறார். அப்படியே ஆஞ்சநேயர் குதிக்கிறார், பார்த்த தரிசனம் பார்த்த பார்த்த மேனிக்கு அப்படியே இருக்கு. தபோவனத்துக்கிட்டக்க ஆதி திருவரங்கம்னு ஒரு கோவில் இருக்கு. கிருதயுகத்தில் மத்ஸ்யாவதாரம் எடுத்து பகவான் வேத சம்ரக்ஷணம் பண்ணி வேதத்தை காப்பாற்றிட்டு ஓய்வு எடுத்துட்ட இடமா அது. அந்த இடத்துல பிரம்மாண்டமான பள்ளி கொண்ட பெருமாள். அந்த அர்ச்சகர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற பள்ளிகொண்ட மூர்த்திகள்லேயே ரொம்ப பெருசு இந்த சுவாமி தான்னு சொன்னார். திருவரங்கத்துக்கு முன்னாடி இருந்தாலும் ஆதி திருவரங்கம்னு பேருன்னு சொன்னார். அந்த சுவாமி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராமர் சன்னதி ஒன்று இருக்கு. என்ன அழகான ராமர், என்ன கம்பீரம் அந்த பாடும்போது அந்த ராமர் ஞாபகம் வர. அந்த ராமரை பார்க்கும்போது ஒரு ராமதாசருக்கு இப்படி தான் தரிசனம் கொடுத்துருப்பாரு அப்படி அஜானுபாகம் அரவிந்த தலாய தாட்சம்னு அப்படி ஒரு சொரூபம். அப்படியே பார்த்து விக்கிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறத இவர் அப்படி பார்த்து நாராயணான்னு கூப்பிட்டார் பகவான். அதுக்கப்புறம் தன்னுடைய மலர் கரங்களை அவர் மேலே வச்சு அப்படி பற்றி இழுத்தார். அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, கண்ட தாரதாரியாக ஜலம் வருது. அவருடைய ஆனந்தத்தை அவரால் அடக்க முடியல. தரிசனமே நமக்கு அதிகம்னு நினைக்கிறத பார்த்து பேசுறது தொடர்றது ஸ்பர்ஷம் நோக்கிய கருதிய மெய் தாக்கிய பக்குவம் ஆக்கிடு நீ அருணாச்சலாங்கிற ரமண மகர்ஷி அப்படி நோக்கினார் கருதினார் தொட்டு அந்த ஸ்பர்ஷத்தை கொடுத்து அவர் இழுத்து மடிமேலே உட்கார்ந்து வைத்து கொண்டு சீதாதேவிக்கு இப்படி உட்காத்தி வச்சிருந்தார் இல்லையா, இவர் குழந்தை இந்த பக்கம் உட்காத்தி வச்சுட்டு அவருடைய காதுகளில் தன்னுடைய திரையோதசாட்சரி மந்திரத்தை தானே உபதேசம் பண்ணினார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இல்லையா? ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம 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 ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம. இன்றைக்கும் சஜ்ஜன் கட்டில் இந்த நாமம் ஒலிக்கிறது நீங்கள் கேட்கலாம். திரையோதசாட்சரி மந்திரம்
ஓம் நமோ நாராயணாயங்கிற அஷ்டாட்சர மந்திரமும் நமசிவாயங்கிற பஞ்சாட்சரமும் சேர்ந்தது இந்த திரையோதசாட்சரி மந்திரம். இந்த திரேதாயுகத்தை ஜபம் பண்ணினதுல திருப்தி வராமல் தான் ஆஞ்சநேயர் திருப்பி கலியுகத்தில் இப்படி ராமதாசர் அவதாரம் எடுத்தார்னு மகாபரிபாஷனர் தெய்வத்தின் குரல். இந்த அற்புதமான வாங்மயமான பிரம்மம்னு சொல்லக்கூடிய நாத பிரம்மமாகிய இந்த நாமம் சாட்சாத் ராமனுடைய திருவாக்கிலிருந்தே ராமதாசருக்கு கிடைச்சது. எனக்கு பேர்பட்ட பாக்கியம் அந்த நாமம் உள்ள இறங்குற ஆனந்தம். அது சொல்கிற நேரத்தில் பகவானுடைய திரு உதடுகள் அந்த செவியில் படக்கூடிய ஒரு சிலிர்ப்பான். பகவானுடைய ஸ்பர்சம், பகவானுடைய தரிசனம் திக்கு முக்காடின நிலையில் இருக்கார். அவருடைய திருச்செவிகளை மந்திரோபதேசம் பண்ணினார், ஆகா உபதேசம் ஆகிடுத்துன்னு நினைக்கிறது அப்படியே ஒரு லகரி ஏற்பட்டது, ஆனந்தமான நிலை. உலகத்தில் குருநாதாள்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிற சிஷ்யாளுக்கு எல்லாமே இந்த நிலை. பப்பா ராமதாஸ் சுவாமிகிட்ட ராமநாம மந்திரம் வாங்கிட்டு மூணு நாளைக்கு பித்து பிடிச்ச நிலையில் இருந்தாராம் யோகிராம் சுரத்குமார் சுவாமி. என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் ஆஞ்சநேயர் மாதிரி குதிச்சுண்டு ஆடி பாடிண்டு ஆசிரமத்தோட ரொட்டீனே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆனந்தம் வந்துடுது அவருக்கு. குரு உபதேசம்ங்கிறது அப்பேற்பட்டது. கபீர்தாசர் உபதேசம் பண்ணுறத பத்ராஜல ராமதாசருக்கு அந்த ஆனந்தம் ஏற்பட்டது. ராமானந்த சுவாமி உபதேசம் பண்ணும்போது கபீர்தாசருக்கு அந்த ஆனந்தம் ஏற்பட்டது. ககினிநாதர் உபதேசம் பண்ணும்போது நிவர்த்திநாதருக்கு அந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த குரு உபதேசங்கிறது அப்பேற்பட்ட பரம பாக்கியம். இந்த சமர்த்த சம்பிரதாயத்துக்கு மூல குரு யாருன்னா சாட்சாத் ராமனே. அவரே குரு, அவரே லட்சியம், அவரே தெய்வம். அப்படியே தன்னை மறந்த நிலையில் இந்த நாமாவை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கார். சுயநலம் வந்து கண்ணை திறந்து பார்க்கறத ராமனை காண். அச்சுச்சோ சுவாமி காணுமே, நீங்கள் அங்கே தேடுறார். ஆஞ்சநேயர் இருக்கார். நாராயணா கவலைப்படாதே, பகவான் தரிசனம் ஆயிடுத்து, உபதேசமும் ஆயிடுத்து இல்லையா, இனிமே ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு கோடி வீதம் 13 கோடி ஆவர்த்தி நீ ஜபம் பண்ணணும். 13 கோடி நாம ஜபம் ஆறதே உனக்கு சுவாமி திருப்பியும் தரிசனம் கொடுப்பார். அதுக்கப்புறம் இடையறாத அந்த தரிசனம் உள்ளுக்குள்ளே கிடச்சுட்டே இருக்கும். அதனால் ஜபம் பண்ணு. குரு உபதேசமான உடனேயே ஜபம் பண்ணினா சுவாமி தரிசனம் கிடைக்கும்னு அப்பா சொல்லிருக்கார், அண்ணா சொல்லிருக்காருன்னு சொன்னேன். உனக்கு தரிசனம் கொடுத்து உபதேசம் பண்ணியிருக்கார். இதை நீ ஜபம் பண்ணி திருப்பி இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள். எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அந்தர்தானமானார். ஒரு அபங்கத்தில் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்தேன்னு சொல்கிறார் சமர்த்தர். நான் பார்த்தேங்கிறத அப்படியே எழுதி வச்சிருக்கார். நயனி பாகதா ஹனுமந்த, நயனி பாகதா ஹனுமந்த, ஜாசி வர்ணிதி மகாந்த, நயனி பாகதா ஹனுமந்த, ஜாச்சா மகிமா அனந்த, ஜாச்சா மகிமா அனந்த, முக்கிய பிராண ராமாச்சா, நயனி பாகதா ஹனுமந்த, நயனி பாகதா ஹனுமந்த, சுவாமி ராமாச்சே வாகன, சுவாமி ராமாச்சே வாகன, கேலே லங்காச்சே தகன, கேலே லங்காச்சே தகன, நயனி பாகதா ஹனுமந்த, நயனி பாகதா ஹனுமந்த, சதா பாந்துனியா மாஜே, சதா பாந்துனியா மாஜே, கரி ராமாச்சே நிஜ காஜே, கரி ராமாச்சே நிஜ காஜே, சாச்சி கீர்த்தி ககன, சாச்சி கீர்த்தி ககன, பல பீம நாமாச்சா, நயனி
पाहता हनुमंत नयनी पाहता हनुमंत इन कण्णाल पाते नयनी पाहता हनुमंत அந்த மகானோட ஒரு மகிமையை நான் எப்படி சொல்லுவேன் ஜாசி வர்ணிதி மகாந்த் பேர்பட்ட மகிமைகள் உள்ளவர் ஆனால் ராமச்சந்திரமூர்த்திக்கு வாகனமாக அப்படி அடங்கி ஒடுங்கி இருந்தாரே லங்கைய தகனம் பண்ற அளவுக்கு பராக்கிரமம் உள்ளவர் ராமநாம நிஷ்டையில் இருந்தாரே அந்த நிஷ்டை இந்த ராமதாசனுக்கும் வேணுமேனு பிரார்த்தனை பண்ணிண்ட இந்த நாம ஜபம் நீ பண்ணுன்னு ஆக்ஞை பண்ண அப்படியே காயத்ரி புரச்சரணமும் ராமநாம ஜபமும் உபதேசமான மந்திரத்தையும் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி 13 கோடி யார் கணக்கு வச்சுக்கிறது எண்ணின்றா இருக்க முடியும் பகவானை மனசில் எண்ணணும் இப்படி எண்ணின்னு இருக்க முடியுமா அதனால் ராம தியானத்திலையும் இருக்கார் பிற்பாடு தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறத சொன்னாரா 13 கோடி ஜபம் பண்ணுன்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார் நான் முதல்ல கொஞ்ச நாள் கணக்கு வச்சுருந்தேன் அப்புறம் என்னால் முடியலை நீங்களே எண்ணி பார்த்துட்டு 13 கோடி ஆனவுன்னு எனக்கு திரும்பி தரிசனம் கொடுத்துட்டே இல்லையா அது மாதிரி உங்கள் பக்தால் எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணுவோம் யாரெல்லாம் 13 கோடி ராமநாம ஜபிக்கிறாளோ அவள் ஜபிச்சுட்டே இருக்கட்டும் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் பகவான் உங்களால் முடியும் நாங்களாம் மனுஷாலைகளால் கணக்கு வச்சுக்க முடியாது நீங்களே அந்த நாமாவை கணக்கு வச்சுண்டு அத்தனை பக்தர்களுக்கும் தரிசனம் பண்ணுற எல்லாருக்கும் எல்லா ஜபம் பண்ணுற அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுக்கணும்னு ராமனை கேட்டார் அப்படி 13 கோடி ஆச்சா இல்லையான்னு தெரியாது அவர் பாட்டுக்கு ஜபிச்சுட்டு இருக்கார் ஆரம்பத்தில் யாரோ ஒரு சின்ன பையன் எங்கோ எந்த ஊர்லேருந்தோ வந்திருக்கான் பாவம் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான் பாட்டு பாடுறான் கதை கேட்குறான் யார்ட்டையும் ஒரு வம்பு தும்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு இருந்தது எல்லாரும் ஏதோ பிக்ஷை கொடுத்துட்டு இருந்தா நாளாக நாளாக ஒரு அலட்சிய பாவம் ஏற்பட்டுடுது சில பேருக்கு ஒரு பொறாமை இப்படியெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதே அப்படின்னு தோன்றவாடலாம் ஒரு கதை கட்டி விடுவா அந்த பையனுக்காக பிக்ஷை போடுறேள் பார்த்து பையன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட வேண்டியது அப்படியா நன்னாத்தானே இருக்கான் எல்லாம் பார்க்க அப்படி தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும் இல்லை யாரையும் நம்பப்படாது சோ இந்த காலத்தில் அப்படின்னு அவாவா ஏதோ கதை கட்டி விட்டு இவருக்கு ஒரு ஒரு நாட்கள் பிக்ஷை கிடைக்காது இவர் காது கேட்கவே இவரை கண்ணா பீனான்னு திட்டுவா தண்டத்துக்கு தடிமாடு மாதிரி ஊர் சுற்றுறாம்பார் அப்படி சொல்லுவான் பூமி பாரமாக இருக்காம்பார் வியர்த்தமாக இருக்காம்பார் இதெல்லாம் ராமர்கிட்ட பாடுறார் அவள் நான் வந்து உனக்காக அழுதுன்னு இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது என்னை தண்டம்னு நினச்சின்னு இருக்கார் ராமா ஆனால் உன் தரிசனம் எனக்கு கிடைக்கலேன்னுட்டா அந்த வார்த்தை நிஜமாயிடும் இல்லையா நான் தண்டமாக தானே போயிடுவேன் பூமிக்கு பாரமாக போயிடுவேன் வியர்த்தமாக போயிடுவேனே எனக்கு அவள் அப்படி வெய்யறாளேன்னு வருத்தம் இல்லை எனக்கு இன்னும் தரிசனம் கிடைக்கலையே அன்னைக்கு ஒரு நாள் தரிசனம் கொடுத்த பகவான் இல்லைன்னு சொல்கிற கட்சியில் நான் இருக்க முடியாது ஏன்னா ஒரு தரம் பார்த்துட்டேன் ஒரு தரம் தரிசனம் ஆகிடுத்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தரிசனம் அப்புறம் ஏன் கிடைக்கல இத்தனை ஜபம் பண்ணுறேனே இவ்வளோ உருகி அழறேனே எனக்கு திருப்பியும் அந்த தாபம் தீராதா அப்படின்னு கதற ஆரம்பிச்சுட்டார் யார் திட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை இதுவும் ஒரு சோதனை தானே பிக்ஷை கெடுக்கும்போது வாங்கிட்டோம் திட்டு கொடுத்தாலும் வாங்கி தான் வேணும் அப்படி இருந்து கொண்டு ஏச்சி பேச்சுக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தார் முதல் 4 வருஷ காலம் பிக்ஷை எடுத்தாராம் அப்புறம் அடுத்த 4 வருஷத்தில் இந்த அவமானம் ஏற்பட்டுடுத்தின உடனே யாரையும் போய் நம்ம கேட்கப்படாது ஆகாரம் கிடைச்சால் சாப்பிடுவோம்னு இருந்தாராம் காய்கனி கிழங்குகள்லாம் காட்டில் கிடைக்கிற வஸ்துக்களை சாப்பிட்டு இருந்தார் அப்புறம் அதையும் விட்டுவிட்டார் நீ ரட்சிப்பேங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தானே நான் அதெல்லாம் பண்ணணும்னு தோணித்து கடைசி 4 வருஷம் யாராவது வந்து ஒரு ஒரு நாளும் பிக்ஷை கொடுக்குற மாதிரி பகவான் பார்த்துட்டாராம் நம்ம சுவாமியும் சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் நிஷ்டையில் இருக்கிறவாளுக்கு பசின்னு ஏற்பட்டு கொடுத்தனா அது அந்த நேரத்தில் அந்த அருள் சக்தி அவளுக்கு ஆகாரம் யார் மூலமாவது கொடுக்கும்னு சொல்கிறார் விவேகானந்த சுவாமி சரித்திரத்தில் அப்படியெல்லாம் சம்பவங்கள் உண்டு அவர் ஆகாரம் இல்லாமல் இருந்த தருணத்தில் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது நான் ரெண்டு மூணு தான் கதையிலே சொல்லியிருக்கேன் எதிர்க்க இருந்த ஒரு ஒரு பனியா ஒரு சேட்டு கண்ணா பின்னான்னு வச்சாராம் நீங்களாம் சின்ன பசங்க உத்தியோகம் பார்த்து உடம்பு உழைச்சி சம்பாதிக்கிறத விட்டுவிட்டு சாமியாரானதுன்னு மொட்டை அடிச்சுன்னு காவி கட்டின்னு ஊரை ஏமாத்தின்னு தண்டச்சோரத்துங்கிறாள் யாராக கொடுத்தா தானே வழி உங்களுக்கு நாங்கள்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும் வியாபாரம் பண்ணுறேன் இப்படி சாப்பிட்றேன் பாரு விதவிதமாக லட்டுவும் பூரியுமா தின்னுட்டுருக்கான் இந்தாங்க ஒன்று கொடுக்க மனசு வரல உழைச்சா உனக்கும் கிடைக்கும் இப்படி நீ என்னை பார்த்துட்டு இருக்க பார் உனக்கு கிடைக்கல பார் அப்படிலாம் சொல்கிறான் எதுக்கும் அவர் பதில் சொல்லலை
அவன் இறங்க வேண்டிய இடத்துல அவன் இறங்கினான், இவரும் அங்கே தான் இறங்கினார். யாரோ ஒரு வியாபாரி வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா, சுவாமி உங்களுக்காக நான் விதவிதமாக ஆகாரம் பண்ணி கொண்டிருக்கேன், நீங்கள் ஏற்றுக்கணும்னா. யாருப்பா உன்னை எனக்கு தெரியாதே, நீ யாரையோ நினச்சின்னு இருக்கான். இல்லை இல்லை, நான் ராமபக்தன், நான் எத்தனையோ வருஷமாக எங்கள் தலைமுறை தலைமுறையாக ராமனை கும்பிட்டுருக்கோம். பகவான் நேற்றி தான் எனக்கு சொப்பனத்தை தரிசனம் கொடுத்தார், உங்களை காட்டினார், நீங்கள் இன்றைக்கி இங்கே இதில் வருவேன், உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்னார். நான் குளிச்சுட்டு மடியாக நானே பண்ணி கொண்டிருக்கேன், சுவாமி ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த பிளாட்ஃபாரத்தை சுத்தம் பண்ணி அவருக்கு ஆகாரம் பருமாறினானா. அந்த கிண்டல் பண்ணின ஆளை நிமிந்து பார்த்தார் சுவாமிஜி. உனக்காக நீ கவலைப்படணுண்டா, எனக்காக பகவான் கவலைப்படும். அதுதான சத்தியம் இல்லையா? எத்தனை தரம் அந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்குன்னு சுவாமிஜி சொல்கிறார். அப்படி இவருக்கு தேடி தேடி ஆகாரம் வர அளவுக்கு பகவான் பார்த்து கொண்டார். பகவானோட கருணையை ஒரு ஒரு சம்பவத்திலையும் நினச்சிட்டார். இதெல்லாம் பண்ணுற நீ என்னை பார்த்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியறது, ஆனால் தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறியே, தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிற தாபம் தாபம் அப்படியே உருக ஆரம்பிச்சுட்டார். ஒரு நாளைக்கு ஒரு பாறையில் உட்காந்து கொண்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். யாரோ ஒரு பொம்மநாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணினான். இவருக்கு தெரியாது, கண்ணை மூடின்னு இருக்கார். அந்த அழுக சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தார், யாரோ ஒரு ஸ்திரீ நமஸ்காரம் பண்ணுறா. பாதத்தை தொட்டுட போகிறாங்கன்னு டபக்குன்னு கால் எடுத்துட்டார் மேலே. வகுட்டில் குங்குமம், அந்த காலத்து வழக்கமோ இல்லையோ, சுமங்கலிகள்லாம் அப்படி வச்சுப்பா இல்லையா, அதனால் அப்படி வச்சுட்டு அவன் நமஸ்காரம் பண்ணினான். சுமங்கலின்னு தெரியறது, என்னமோ அழறா, ஏதோ துக்கம் போல் இருக்கு, என்னன்னு தெரியல, ஒருவேளை புத்திர பாக்கியம் இல்லைன்னு கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டார். அம்மா அஷ்டபுத்திரோ பவத்தினர், எட்டு குழந்தைகள் பிறக்கட்டும்னார். அவள் அப்படியே நிமிந்து பார்க்குறா, கண்ணில் அப்படியே ஜலம் தேங்கி நிற்கிறது. சுவாமி இந்த ஆசீர்வாதம் அடுத்த ஜென்மாவில் பலிக்குமா எனக்குன்னு கேட்டாள். ஏம்மா அப்படி சொல்கிறேன்னார். அதோ எடுத்துட்டு போகிறாளே என்னுடைய கணவருடைய பிரேதம், நான் உடன்கட்ட ஏறுறதுக்கு போயின்ட்டுருக்கேன், அதனால் கடைசி நேரத்தில் நல்ல பூர்ண சௌமாங்கல்யமாக அலங்காரம் பண்ணிட்டு அப்படி நெருப்பில் உட்காரணுங்கிறதுக்காக போயின்ட்டுருக்கேன், போகிற வழியில் உங்களை பார்த்தேன், சாகரத்துக்கு முன்னாடி ஒரு சாதுவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிதுன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினேன். நீங்கள் பெரியவா இப்படி சொல்லிட்டாலே இது பொய்க்காது, எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு, அதனால் மறு ஜென்மாவில் தானே இது பலிக்க முடியும்னா. அவர் கண்ணை ஒரு நிமிஷம் மூடிண்டார். நான் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேனே, என்னை ஏன் இப்படி சொல்ல வச்சேன் நினச்சிட்டார். ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய மனுஷனாக போயிட்டேனா, இன்னமும் தரிசனத்துக்காக பிச்சை எடுத்து நிற்கிற ஒரு பிச்சைக்காரன் தான் நான், என்னை அப்படி நீ சொல்ல வச்சுட்டியே, நீ சொல்ல வச்சேன்னா அது எப்படி பொய்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டார். அவர் நின்றுட்டே இருக்க அவர் பதிலுக்காக அவர் சொன்னார், அம்மா 10 குழந்தைகள் பிறக்கட்டும்னார். இன்னும் 2 இன்க்ரிமெண்ட் கொடுத்தார். அவரை இங்கே கொண்டு வர சொல்லுனார். கொண்டு வந்தார். பகவான் ராமனை நினச்சிருந்தார். சகல ஜீவாஞ்சே ஜீவனன்னு சொன்னார். எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் ஜீவனாக இருக்கிறது பகவான் தானே, எல்லாருக்கும் ஜீவனாக இருக்கிறதும் அவர் தான், ஜீவனோபாயமாக இருக்கிறதும் அவர் தான். பகவான் அப்படி நினச்சிண்டு தன் ஜபமாலையால் அப்படி தடவினார், ஜலத்தை புரோட்சணம் பண்ணார், எழுந்து உட்கார்ந்துட்டார். அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறா. இவரை வெய்யறவாளும் ஒரு சில பேர் அங்கே இருந்தா, அவளுக்கு அச்சுச்சோம், இந்த பையனை தண்டச்சோறு நம்ம திட்டிருக்கோமே, ஊர் சுற்றுறான் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லியிருக்கோமே, இவருக்கு இவ்வளவு சக்தி இருக்கான்னு ஆச்சரியப்பட்டா. இவா ரெண்டு பேர் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா, சுவாமி செதைக்கு போயிட்டு இருந்தவருக்கு திருப்பியும் பிராணனை கொடுத்துட்டாள், இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நாங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது, என் சௌமாங்கல்யம் உங்களால் நிலச்சுடுத்து, உங்கள் ஆசீர்வாதம் பலிக்கும்ங்கிற நம்பிக்கை பூரணமாக இருக்கு, குழந்தை பிறந்தாலும் சொல்ல மாட்டேன், குழந்தை பிறக்கும், 10 குழந்தைகள் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காள், முதல் குழந்தைய உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறேன்னு சொன்னாலாம். அப்படி ஒரு வருஷம் கழித்து அவளுக்கு குழந்தையும் பிறந்து இவரை தேடின்னு வந்து அந்த குழந்தைய ஒப்படைச்சாலாம். அவர் சொன்னாராம், நானே குகையில் தங்கிட்டு இருக்கேன், பிட்சை எடுத்து சாப்பிட்றேன், இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 12 வயசு வரல வளர்த்து அவனை காலத்தில் உபநயனம் எல்லாம் பண்ணி வச்சு ஆத்திரம் நன்னா வளர்த்து 12 வயசில் என்னை தேடி கொண்டு வந்து கொடுத்துடுன்னு சொன்னாரான். 12 வயசில் அவள் கொடுத்தா, அவர் தான் உத்தவ கோஸ்வாமின்னு அவருடைய முக்கியமான சிஷ்யர்களில் ஒருத்தர், அவர் எழுதின ஸ்லோகம் தான் அந்த நாங்கள் முதல்ல சொன்னோமே, சுகா சாரிகே பூர்ண வைராக்ய ஜாச்சே. சுகபிரம்ம மாதிரி பூர்ணமான வைராக்கியம் உள்ளவர், எம்பிரவஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம்னு அப்படி வீட்டை விட்டு பரிவிராஜகரா சுகர் கிளம்பினான்னு சொன்னது போல
அப்படி பரிவராஜகரா கிளம்பி எதுலையும் நாட்டம் இல்லாதபடியான ஒரு பரம வைராக்கிய புருஷன். வசிஷ்டா பரி ஞான யோகேஸ்வரச்சே வசிஷ்டா பரிஞான யோகேஸ்வராச்சே. சாட்சாத் வசிஷ்ட பகவான் போல பரம ஞானியாக யோகீஸ்வரராக இருக்கக்கூடியவர். இந்த சரித்திரத்தை எழுதின பெரியவர் எழுதியிருக்கார். வசிஷ்ட சொன்னாரா, எங்கள் அப்பா பிரம்மாவோட ஆக்ஞைப்படி இந்த உலகத்தில் பந்தப்பட்டிருக்கிற ஜீவன்கள்லாம் விடுவிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் வந்துட்டே இருப்பேன், ஞான பக்தி வைராகியத்தை கொடுத்துட்டே இருப்பேன், என் வேலை அதுதான், உலகம் இருக்கிற மட்டுக்கு நான் இருப்பேன் வசிஷ்டர் சொன்னாராம். அப்பேற்பட்ட பரம ஜானி வசிஷ்டரை போல. அப்படின்னா வசிஷ்டர் இந்த ரூபத்தில் இருக்காருன்னு அர்த்தம். வசிஷ்டா பரிஞான யோகேஸ்வராச்சே கவி வால்மீகா சாரிகா மான்ய. வால்மீகி பகவான் போல இவரும் ராமாயணம் எழுதினார். என்ன முழுக்க ராமாயணம் எழுதல, ஆஞ்சநேய சுவாமி எங்கெங்கெல்லாம் வந்தாரோ அதெல்லாம் மட்டும் ராமாயணம் எழுதினாராம். ராமாயணமே அப்படி வீரம் கொப்பளிக்கிறாப்புல யுத்த காரணத்தோடு முடிச்சு விட்டார். கவி வால்மீகா சாரிகா மான்ய. வால்மீகி பகவானுக்கு சமமான அப்பேற்பட்ட மகிமை உள்ளவர். நமஸ்கார மாசா சத்குரு ராமதாசா உபதேசஜாலா அசே ராகவாச்சா ஸ்ரவணி ஐசா குண பரீட்சித்திச்சா விவேகி விராகி ஜகி பூர்ணதைசா நமஸ்கார மாசா சத்குரு ராமதாசா. கதை கேட்கறதுல பரீட்சித்து மாதிரி கேட்பாராம். உபதேசம் பண்ணத்தை ராமச்சந்திரமூர்த்தி எப்படி லக்ஷ்மணனுக்கு பண்ணினாரோ அப்படி உபதேசம் பண்ணுவாரா. கீர்த்தனை மண்டத்தை நாரதர் மாதிரி பண்ணுவாரா. அப்படி எல்லா மகான்களோடையும் அவரை ஒப்பு நோக்கி எட்டு ஸ்லோகம் சத்குரு ஸ்தவனம்னு இந்த இறந்து போய் பிழைத்தவருடைய மகனான உத்தவ கோஸ்வாமி பண்ணினார். ஊரெல்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுடுத்து. சமர்த்தருக்கு வெக்கம் வந்துடுத்து, இனிமே குகையை விட்டு வெளியிலேயே வரப்படாது, ரொம்ப வெளிப்படக்கூடாதுங்கிற சக்திகளை வெளிப்பட வச்சுட்டியே, இது எனக்கு வெறும் புகழுன்னா கொடுக்கும், புகழை கொடுக்கும், கர்வத்தை கொடுக்கும், இப்படி நான் சொன்னது மூலமாக உன்னை விட்டு நான் இன்னும் தள்ளினா போயிட்டேன். ஆனால் நான் சொல்லலை, என் வாக்குலேருந்து நீ சொல்ல வச்சிருக்க, நீ தான் பிராணனை கொடுத்த வாளுக்கு, எனக்கு தரிசனம் கொடு, எனக்கு இந்த கியாதி இந்த புகழெல்லாம் வேண்டாம், இந்த கியாதிங்கிறது ஒரு வியாதி, இது வேண்டாம், உன் தரிசனம் வேணும் தரிசனம் வேணும் தவிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த 13 கோடி பூர்த்தியார தருணம் வந்துடுது. அது அவருக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். கருணாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக உள்ளது. எல்லாத்துலேயும் துள்ளி துள்ளி தான் நம்ம பார்க்குறோம். அனுதின அனுதாபே தாபலோ ராமராயா பரம தீன தயாளா நரசிம்மோஹமாயா அச்சபல மனமாசே நாவரே ஆவரீதா துஜ விணசிணோதோ தாவரே தாவாதா. ஜெய ஜெய ரகுவீர பஜன ரஹித ராமா சர்வஹி ஜன்ம கேலா ஸ்வதனு தன ஜனாச்சா வ்யர்த்தம்யா ஸ்வார்த்த கேலா ரகுபதி மதி மாசி ஆபுலீசி கராவி சகல தஜுனி பாவே காச தூசி தராவி. ஜெய ஜெய ரகுவீர. அப்படி அற்புதமாக கருணா அஷ்டகம் பகவான் கருணையை வேண்டி கெஞ்சி கெஞ்சி ஒரு ஒரு நாளும் இந்த தாபத்தில் உடம்பு 10 எரியிறது. பகவானே ஏ தீனதயாளா அனுகிரகம் பண்ணக்கூடாதா, நான் தீனனா கதறலையா, உனக்கு இறக்கம் இல்லையா, எனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடாதா, உன்னுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த உலக மோக மாயத்தில் விழுந்து உன்னை நினைக்கக்கூட முடியாமல் ஆயிருப்பேன், இந்த பிரவாகத்திலேருந்து என்னை தூக்கி கொண்டு இந்த டாக்களிங்கிற இடத்துல தான் அவர் தபஸ் பண்ணினார். பஞ்சவட்டி கிட்டக்கே தபோவனம்னு ஒரு இடம் இருக்குது, ராமர் இருந்த இடம். தபோவனத்துக்கிட்ட தான் அங்கே டாக்களியே இருக்குது. ராமதாசரோட தபோவனம் இந்த தபோவனத்துக்கிட்டக்கே இருக்குது. அந்த இடத்துல உருகி உருகி கதறி அழுதார். என்னை அப்படி தனியாக எடுத்து உன்னை உட்காத்தி வச்சுட்டே, இது உன் கருணை தானே, இத்தனை பண்ணவனுக்கு தரிசனம் கொடுக்க தெரியாதா, அன்னைக்கு மட்டும் என்னை மடியில் தூக்கி வச்சுட்டியே, ஒரு குழந்த மாதிரி என்னை கொஞ்சினியே, உன்னுடைய திருக்கரங்களான என்னை ஸ்பர்சிச்சியே, உன் திருவாக்குனாலும் எனக்கு உன்னுடைய மந்திரத்தையே உபதேசம் பண்ணினியே, அந்த கருணை இப்போ எங்கே போச்சு,
நான் அதே நாராயணன் தானே, ஏன் எனக்கு தயவு பண்ணக்கூடாதா? நான் நீ தரிசனம் கொடுப்பே கொடுப்பேன்னு சபரி எப்படி காத்திருந்திருந்தாலோ மதங்க முனிவர் சொல்லி அப்படி ஒரு ஒரு நாளும் நினச்சி நினச்சி பார்த்து பார்த்து விழி பூத்து போயிடுத்துப்பா ராமச்சந்திரா. ராமா ராமான்னு கதறேன், தொண்டையெல்லாம் அடைக்கிறது, எனக்கு தரிசனம் கொடுக்கப்படாதா? எனக்கு யோக்கியதை இல்லை, நீ தரிசனம் கொடுக்காமல் இருப்பாயானால் அன்னைக்கு மட்டும் ஏன் தரிசனம் கொடுத்தேன்? அப்பவும் எனக்கு யோக்கியதை வந்திருக்காதே. ஆஞ்சநேய சுவாமி சொன்னான்னு தரிசனம் கொடுத்தேன் இல்லையா, அந்த கருணைக்கு இன்னும் ஒரு தினம் தரிசனம் கொடுக்கப்படாதா அப்படின்னு நினச்சி உருகிறார். அப்படி உருகி உன் தரிசனத்தை நான் பார்க்கணுமே பகவானே, உன் வழிமேல் விழி வைத்து காத்துருக்கேன், கதறி கதறி தொண்டை அடைச்சி போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அபங்கம் எத்தனை பஜனை நாம் பாடியிருக்கோம் தெரியுமா? சுவாமி ராகவ சக்ய சுவாமி ராகவ பிரதம கா மல ராம லவி நீசவே பிரதம கா மல ராம லவி நீசவே பிரதம கா பிரதம கா மல ராம லாவிலீசவே மக உபேக்ஷிதா ராம யோக்யதானவே மக உபேக்ஷிதா ராம யோக்யதானவே சகல ஜானசி மத அந்தரஸ்திதி சகல ஜானதி மஜ அந்தரஸ்திதி மக துமா பிரதி ராமகாய வினந்தி மக துமா பிரதி ராமகாய வினந்தி தும் ராமா வாட்ட பாகத்தோ தாச தும் ராமா வாட்ட பாகத்தோ தாச தும் ராமா வாட்ட பாகத்தோ தாச தும் ராமா பாட்ட பாகத்தோ போலதா நயே ராமகண்ட தாடுதோ போலதா நயே ராமகண்ட தாடுதோ ஹே தயாளுவா ராம ஹே கிருபாளுவா தயாளுவா ராமா ஹே கிருபாளுவா ஹே தயாளுவா சக்ய சுவாமி ராகவ ஹே தயாளுவா சக்ய சுவாமி ராகவ ராம ராகவ சீதா ராம ராகவ ராம ராகவ சீதா ராம ராகவ ராம ராகவ ராம சீதா நாயக ராம ராகவ
ದಯಾಳುವಾ ರಾಮ ಹೇ ಕೃಪಾಳುವ ಹೇ ಪರಮ ದಯಾಳು ಹೇ ರಾಮ ಅಪೇರ್ಪಟ್ಟ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಇಲ್ಲಿಯಾ ರಾಮ ಅಡ್ತ ಒಂದು ಕರುಣೆ ಎಪ್ಪಡಿಯೆಲ್ಲಾಂ ಕೇಕ ಕಾಣ ಕಡಕಿರದು ಎನ್ ಮೇಲೆ ಅನ್ಬಿಲ್ಲಿಯಾ ರಾಮ ಎನಕ್ಕೆ ದರ್ಶನ ಕೊಡಕಬಿಡಾದ ಅನ್ನಿಕ್ಕೆ ಕೊಡ್ತಾಳೆ ಪ್ರಥಮ ಕಾಮಲ ಅನ್ನಿಕ್ಕೆ ಮಟ್ಟಂ ಮೊದಲ ಏನ್ ಕಾಮಲ ಎನಕ್ಕೆ கூப்பிட்டு மடியில் உட்காத்தி வச்சுண்டு லாவிலீசவே என்னை ஏன் கொஞ்சினே லவகுஷால கூட கொஞ்சினியான்னு தெரியாது அப்படி என்னை கொஞ்சினியே எனக்கு அப்படி பாக்கியம் கிடைச்சது இப்போ மக உபேட்சிதா ராமா யோக்கியதானவே அதுக்கப்புறம் உபேட்சை பண்ணிட்டியே எனக்கு யோக்கியதை இல்லைன்னு தானே அப்போ அன்னைக்கு மட்டும் இருந்ததா என் மனசில் வேற ஏதாவது ஆசை இருக்கா கபட்டமாக பக்தி பண்ணுறேனே இல்லையானு உனக்கு தெரியாதா என் மனசில் நீ தானே இருக்க சகல ஜானசி மஜ அந்தர ஸ்திதி தெரியாதவனுக்கு தான் சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்லணுமா மகத்து மாம் பிரதி ராமா காய வினந்தி நான் என்னத்தை சொல்லுவேன் நான் என்றைக்கு உங்கள் அடிமை இல்லையா அடிமைக்கு எஜமான பார்க்கணும்னு ஆசை இருக்கப்படாதா தாச துமுச்சா ராமா வழி மேலே வழி வச்சு வாட்டப்பாகத்தோ இனிமே அழறத்துக்கு தெம்பு இல்லை கதறத்துக்கு தொண்டையில ஈரம் இல்லை போலத்தா நயே ராமா கண்டத்தாடத்தோ ராமா இதயாளுவா அப்படி உருகி 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 அழறாராம் கிருபா கணா துஜே கானையே கருணான்னு ஒரு அபங்கமும் இந்த கட்டத்தில் உண்டு ரொம்ப அற்புதமான அபங்கம் இதே பாவம் தான் அதுவும் அதை கண்ணை அப்படி தொடச்சி விட்டார் சுவாமி திறந்து பார்த்தா ஜம்முன்னு அன்னைக்கு ஒத்தையாக வந்தார அப்படிலாம் வரல ரத்ன சிம்மாசனத்தில் சுவாமியும் தாயாரும் உட்காண்டிருக்கான் ஆத்தில் பரத சத்ருக்னாள் இல்லையேன்னு அப்பாவை கேட்டார் இல்லையோ அத்தனை பேரோட முழு ராம தர்பார் லக்ஷ்மண சுவாமி பரத சத்ருக்னாள் ஆஞ்சநேய சுவாமியோட முழு ராம தர்பார் அப்படி கம்பீரமாக ராமனை பார்த்தார் 13 crore ஆயிடுத்துடா நான் கணக்கு வச்சுன்னுட்டேன் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் பக்கத்தில் தாயார் அப்படியே கருணையே விடியுமா சீதாதேவி சத்ரே சிம்மாசனி அயோத்யா சே ராஜா சத்ரே சிம்மாசனி அயோத்யா சே ராஜா நந்தத்தே சமாஜ மாஜ மாய பாப நந்தத்தே சமாஜ மாய பாப மாய பாப மாஜ த்ரைலோக்ய சமர்த்த மாய பாப மாஜ த்ரைலோக்ய சமர்த்த சர்வ மனோரத பூர்ண சர்வ மனோரத பூர்ண சத்ரே சிம்மாசனி அயோத்யா சே ராஜா சத்ரே சிம்மாசனி அயோத்யா சே ராஜா அயோத்யா சே ராஜா பாச்சா கைவாரி தேவாச்சா பிரதாபாச்சா கைவாரி தேவாச்சா நாத அநாதாச்சா சுவாமி மாஜா நாத அநாதாச்சா சுவாமி மாஜா சத்ரே சிம்மாசனி அயோத்யாச்சே ராஜா சத்ரே சிம்மாசனி அயோத்யாச்சே ராஜா அயோத்யாச்சே ராஜா நாந்ததே சமாஜ மாய பாப சுவாமி மாஜா ராம
யோகியா விஸ்ராம யாரோட சரணாரவிந்தங்கள் அத்தனை யோகிகளும் அப்படியே ஓய்வு எடுத்துக்காளோ விஸ்ராமம் ஆகியிருக்காளோ யாருடைய சரணாரவிந்தங்கள் ஈடுபட்டால் மனசில் எண்ணங்களே எழாதோ அப்பேற்பட்ட என் சுவாமி அயோத்திக்கு ராஜாவை அப்படி எதிர்க்க காட்சி கொடுக்குறார். சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்லும் பொழுது அந்த அயோத்தி சாம்ராஜ்யம் அதாவது யுத்தம் இல்லாததான் அயோத்தியா அப்படின்னா எங்கே சண்டை சச்சரவில்லையோ எங்கே அமைதி இருக்கோ அதுதான் அயோத்தின்னு அர்த்தம். எங்கே கலாட்டா இல்லாமல் இருக்கோ அயோத்தியில் கலாட்டா இருக்கே சார் அப்படின்னு சொல்லப்படாது, இங்கே தான் சொல்லுறார். பரமஹம்ச சாம்ராஜ்யோதாரி இந்த இடத்துல தான் ராம சாம்ராஜ்யம் இருக்கு. அங்கே ராமர் எப்படி இருக்கார்? சத்ய ஞானானந்த சரீரி, ஞானானந்த சுரூபமும் உள்ளுக்குள்ள இருக்காராம். கேலதி மம ஹிருதயே ஸ்ரீராமகா, கேலதி மம ஹிருதயே மோக மகார்ணவதாரண காரி. கடல் கடந்து ராமர் போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. மோகமாகிய கடக்க முடியாத கடலை கடத்து விப்பார் இந்த ராமன்கிற மோக மகார்ணவதாரணக்காரி. நிறைய அசுராளை வதம் பண்ணினான்னு ராமாயணம் சொல்றது. இங்க உள்ளுக்குள்ள பயங்கரமான காமக்ரோதாதிகள் இருக்கா. ராகத்வேஷ முக அசுர மாரி கேலதி மம ஹிருதயே. அசுரால்லாம் வதம் ஆயிட்டான்னா மோகத்தை தாண்டியாச்சுன்னா என்ன? அமைதி தான். அந்த அமைதி தான் எங்க அம்மாங்கிற சாந்தி விதேக சுதா சகச்சரி. இந்த தஹர ஆகாசம்ங்கிற இந்த இடத்த தஹர அயோத்தியா நகர விஹாரி பரமஹம்ச சாம்ராஜ்யோதாரி. இங்கேயும் ராமராஜ்யம் இருக்கணும், வெளியிலையும் ராமராஜ்யம் இருக்கணும். அந்தர ராம பாகர ராம. இங்கேயும் ராமராஜ்யம், இங்கேயும் அமைதி இருக்கணும். தேசத்திலையும் அமைதி இருக்கணும். இங்கேயும் தர்ம ஆச்சரணம், அங்கேயும் தர்ம ஆச்சரணம். இங்கேயும் ராமத்தியானம், அங்கேயும் ராமத்தியானம். சத்ய ஞானானந்த ஷரீரி. அப்படி ராமச்சந்திரமூர்த்திய ராம தர்பார் அப்படி உட்காந்துக்கார் பாருங்க. எதிர்க்க அப்படி பரம கம்பீரமான அந்த காட்சி. தன்னை மறந்து பாடினார், ஆடினார். ராமன் சரணாரவிந்தங்களை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். பிரபோ தரிசனம் கொடுக்கப்படாதா, கருணை இல்லையான்னு கேட்டேன். இப்போ கேட்குறேன், எனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு இப்படி தரிசனம் கொடுக்குறேன், இப்படி தரிசனம் கொடுக்குறேளே. பிரபு கூப்பிட்டார். அவருடைய சிரஸில் ஒரு காஷாய வஸ்திரம் இருந்தது. இது வனவாசத்தின் போது நான் ஜடாபாரத்தில் உடுத்தின்றது, இதை உனக்கு தரேன், இதை உடுத்திக்கோனார். நீ காஷாய வஸ்திரம் உடுத்திக்கோன்னு சொன்னாரான். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி கல்யாண கோலத்தோட கிளம்பி ஓடி வந்தவர் தானே. இந்த 12 வருஷ காலம் ஏதோ கிழிஞ்ச வஸ்திரம் கோபியனும்னு இருந்திருக்கோம். அவருக்கு யார் வஸ்திரம் கொடுத்துருக்க போறா? ராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு, அவர் தான் தீக்ஷா குரு, அவர் தானே கோதண்ட தீக்ஷா குருன்னு சொல்கிறோமே. ராமச்சந்திரமூர்த்தியே வஸ்திரம் கொடுத்தார். நீ நாராயணங்கிறது அம்மா அப்பா வச்ச பேர், உனக்கு நான் ராமதாசன் நாமகரணம் பண்ணுறேன். சாதாரண ராமதாசன் இல்லை, எல்லாம் வல்லவனாக என் கிருபை உன் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாம் செய்ய வல்லவன்கிறனால் சமர்த்தன் அப்படிங்கிற நாம. அவர் ராமர் தான் சமர்த்தன் பார். ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வல்லவன் என் ராமன் அப்படின்னு அர்த்தம். ராமர் சொல்ற நீ சமர்த்தன்கிற, நம்ம சாதாரணமா சமத்து அப்படின்னு சொல்ற மொழியோ அது அதுலேருந்து வந்ததுதான். அவர் ஒருத்தர் தான் சமத்து. அப்படி சமர்த்த ராமதாசன் தீட்சா நாமம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். இந்த சம்பிரதாயத்தை உலகமெல்லாம் நீ பரப்ப வேண்டும். ஸ்வதர்ம அனுஷ்டானம் நாம நிஷ்ட, அப்படி இருந்துட்டா அது தர்மத்தை விட்டு வழுவாமல் காப்பாத்துங்கிறத நீ பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னார். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், இந்த தபசு காலத்தில் 12 வருஷ காலம் ராமதாசா எங்கெல்லாம் குளிரிலெல்லாம் கஷ்டப்பட்டியே, உனக்கு மரப்பட்டையினால் ஆன ஒரு வல்கல வஸ்திரம் தரேன், இதை போத்திக்கோன்னு கொடுத்த. சஜ்ஜன்கட்டில் இன்றைக்கும் இருக்குது பார்க்கலாம். சஜ்ஜன்கட் போனால் ஆஞ்சநேயரே கொடுத்த அந்த வல்கல வஸ்திரம் இன்றைக்கும் இருக்கு. ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தாராம் பெரியவாளை, மகாபெரிவாளை தரிசனம் பண்ண. என்னென்ன சாமான்கள்லாம் கிடைக்கும்னாராம். இல்லை தேன் கிடைக்கும், யானை தந்தம் கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, சந்தனக்கட்டையெல்லாம் எடுத்துன்னு வரலான்னுறான். எனக்கு அதெல்லாம் வேணாம், இந்த மரப்பட்டையினால ஒரு வஸ்திரம் பண்ண முடியுமா?
மர உரி பண்ணி தர முடியுமா நரா சரி நரா அதே மாதிரி பண்ணி கொண்டாரா பெரியவா அதை மேலே போத்திண்டாரா எதுக்குன்னு இவருக்கு புரியல பெரியவா சொன்னாரா ராமாயணம் படிக்கிறத நினச்சிப்பேன் இந்த கோமளமான சரீரத்தில் அந்த மர உரி உறுத்துமோன்னு தோணும் அதனால் போட்டு பார்த்துல ராமன் இப்படி தானே போட்டுருப்பார் அப்படின்னு சொன்னார் என்ன பாவம் பாரு இல்லையா சுவாமி உடம்பு உறுத்துமோ அந்த அந்த மென்மையான சரீரத்துக்கு இந்த மர உரி உறுத்துமோ அப்படின்னு தோணித்து அதனால் வாங்கி போட்டு பார்த்தேன்டேன்னு சொன்னார் ரமண பகவானும் அப்படி தானே அவா ஞானிகள் அவா ஞானிகள்ங்கிறதுனால நம்மளும் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் அவ ஆனால் ஆர்திர ஹிருதயம் உருகிற மனசு ராமாயணம் படித்து சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு சொல்ல முடியாமல் கண்ட தாரதாரையாக ஜலம் வருதான் இந்த பௌராணிகள்லாம் எப்படி கதை சொல்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிறாராம் ரமண பகவான் ஒருத்தர் கேட்டாராம் பகவானே ஞானி அழலாமான்னாராம் எங்களுக்கு அதை விட வேற என்ன வேலைன்னாராம் பகவானோட கிருபையை நினச்சி நினச்சி அழணும் அதுதானே வேலை அப்படின்னு அந்த பாவ ஹிருதயம் அந்த வல்கல வஸ்திரம் ஆஞ்சநேய சுவாமி கொடுத்தார் நீ பிக்ஷை எடுத்து சாப்பிடுதுன்னு சுவாமி சொல்லிட்டார் அம்மா சீதாதேவி சொன்னா அவா வா ஒன்று சொல்லிட்டா குழந்தை பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன்னா நன்னா சமைச்சு பக்குவமாவா போட போறா என்னமோ இருக்கிறத போடுவா உடம்புக்காக போயிட்டுண்டா கண்ணா இந்த டப்பா தரேன் நீ இதில் தாம்பூலம் வச்சுக்கோ அண்ணே தனோ நீ பிரம்மச்சாரி தாம்பூலம் போடப்படாதுன்னு சொல்லுவா நான் சொல்கிறேன் நீ போடு நீ தாம்பூலம் போடு தாம்பூல தாரனை மன்னிக்கோ உனக்கு நல்லா ஜீரணம் ஆகட்டும் அம்மாவுக்கு தானே வயத்தை பற்றி கவலை இருக்கும் இல்லையா இவர் பாட்டுக்கு நாம பிரச்சாரம் பண்ணுங்கிறார் இவர் தபஸு பண்ணுங்கிறார் இவர் பிட்சை எடுங்கிறார் குழந்தை பற்றி யார் கவலைப்படுவா தாம்பூலம் போட்டுக்கோ அசோக வனத்தில் ஆஞ்சநேயன் வந்து கவலைப்படாதீங்கோ சாமி உங்களை காப்பாற்றுவார் வந்து அழிச்சின்னு போவார் அப்படின்னு சொன்னபோது அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணித்து ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு இந்த வெத்தலை கொடியிலேருந்து நாலு வெத்தலையை உருவி நீ க்ஷேமமாக இருடான்னு போட்டேன் அதனால் ஆஞ்சநேயனுக்கு வெத்தலை மாலை ரொம்ப உகந்தது அவன் அம்சமாக நீ பிறந்திருக்க நீ தாம்பூல தாரணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாலாம் இன்றைக்கி அந்த தாம்பூல டப்பா சஜன்காட்டில் பார்க்கலாம் சதாரா சஜன்காட் போனால் இதெல்லாம் பார்க்க கிடைக்கும் உங்களுக்கு நீ வந்து பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணணும் நம்ம க்ஷேத்திரத்தோட தேசத்தோட திவ்ய க்ஷேத்திரங்களோட நிலைமை என்னன்னு பார்த்து எல்லார்டையும் நாம பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார் பகவான் அப்படியே ஆக்ஞையினார் என்றைக்கும் உனக்கு என்னோட தரிசனம் இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதே மாருதி உனக்கு சக்கியமாக துணையாக இருப்பான் அப்படின்னார் சீதாதேவி சொன்னா இவர் சொல்லிட்டாருன்னு கிளம்பி இப்படி ஊர் ஊராக போறியோ இல்லையோ நான் ஆமான்னு முதல்ல எங்கே போவேன் அம்மா அப்படி நடந்து போக வேண்டிதான் எல்லா க்ஷேத்திரங்களையும் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எங்கே என்ன கைங்கரியம் பிரபு கொடுக்குறாரோ பண்ண வேண்டிதான் அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ ஆத்த விட்டு வந்து 12 வருஷம் ஆச்சு உனக்கு தெரியுமா நான் அப்படியா நான் நீ அழுதுண்டே இருந்தே பாடிண்டே இருந்தே உனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் சின்ன பையனாக வந்தேன் இப்போ இளைஞனாக போயிட்டேன் இந்த 12 வருஷ காலமும் உன்னை பார்க்காமல் கதறிண்டே இருக்காடா உங்கள் அம்மா அவளோட வேதனை எனக்கு தாண்டா தெரியும் நான் முதல்ல போய் அம்மாவை தரிசனம் பண்ணு அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு தான் நீ எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்ல அப்படியே ஆக்ஞ அப்படின்னு ஏற்றுண்டு அங்கேருந்து கிளம்பி இந்த டாக்குடிங்கிற இடம் 12 வருஷ காலம் அதாவது சரித்திரத்தில் எழுதுறவா போட்டிருக்க 1620 1632 வரையில் அங்கே இந்த காயத்ரி புரச்சரணமும் இந்த ராமநாம நிஷ்டையும் பண்ணிண்டு பிக்ஷம் எடுத்துண்டு அப்புறம் அயாச்சக விருத்தியிலையும் இருந்துண்டு அப்படியெல்லாம் ராமதாசர் தபஸ் பண்ணின இடம் நாசிக் எல்லாரும் போனேன்னா காலாராம் கோராராம் பார்த்துட்டு கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி உடனே ஓடி வந்துடுவா அங்கே டாக்களி தபோவனத்துக்கிட்ட இருக்கு விசாரிச்சுட்டு போய் டாக்களி பார்த்துட்டு வாங்க அந்த இடத்துல தான் ராமதாசருக்கு பகவானோட பிரதம தரிசனம் கிடைச்ச இடம் அங்கே இன்றைக்கும் அந்த குகை ஒரு கோவிலாகவே பண்ணியிருக்கா பசுஞ்சாணத்தினாலே ராமதாஸ் சுவாமிகளே 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயரோட உருவம் பண்ணியிருக்கார் இன்றைக்கும் இருக்குது அங்கே பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் ராமதாஸ் சுவாமியோட பெரிய விக்கிரகமும் வச்சுருக்கா ஆனந்தமான இடம் அங்கே உள்ளுக்குள்ளே இறங்கினா படிக்குள்ளே ஒரு குகை இருக்கும் அங்கே தான் அவர் தபஸில் இருந்தார் வெளியில் வந்து பஜனை பண்ணுவார் சத்சங்கம் பண்ணுவார் அந்த இடம் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சுட்டுருக்கா சமர்த்த ராமதாஸ் சுவாமி பக்தாளில் நாசிக்கிலேருந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே அவருடைய விருத்தியாக பிக்ஷை எடுத்துக்கொண்டே மதுக்கர விருத்தி ஒரு தேனியானது இப்படி பல இடங்களில் போய் எப்படி
புஷ்பத்தை கசக்காமல் நோகாமல் தேன முகருமோ அப்படி எல்லா கிரகஸ்தாளை சிரமப்படுத்தாமல் பிக்ஷை அப்படி மதுக்கர விருத்தியாக எல்லார்த்தையும் வாங்கிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே எல்லாருக்கும் நாம பிக்ஷையும் போட்டுண்டே தன்னுடைய க்ஷேத்திரமான ஜாம்புக்கு வந்தார். யாரோ சாதுவும் தானே நினைச்சுப்பா, 12 வயசுல நாராயணன் காணாமல் போயிட்டான், அவன்தான் இப்போ வந்திருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. நல்லா தாடி மீசையெல்லாம் வளர்ந்து கொடுத்து, ஜட்டாபாரம் இருக்கு, கௌபீனம், யஜ்ஞோபவீதம், கையில் யோக தண்டம், மாலை, கமண்டலம், காலில் பாதுகே அப்படின்னு ஒரு பூர்ண தபஸ்வியாக இருக்கார். சின்ன வயசில் மடுவில் குதிச்சு குதிச்சு விளையாடும் போது ஒரு தடவை தவறி கீழே விழுந்து மண்டையில் இந்த இடத்துல அடிபட்டு சின்னதாக ஒரு புடச்சு இருக்குமா. அவர் திருவேணியில் கடைசி மட்டுக்கும் அந்த வடு இருந்தது. துக்காராம் மகாராஜ் அவர் கிருஷ்ணா நதி தீரத்தில் பார்த்தேன்னு வர்ணிக்கிற அபங்கத்தில் அந்த முண்டையும் சேர்த்து வர்ணிச்சிருக்கார். தலையில் இப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். அது ஒரு அடையாளம் அவருக்கு. மற்றபடி அவரை பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அப்படி தேஜோமயமான திவ்ய சரீரத்தோடு இருக்கார். கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிராமண்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டே இந்த பிக்ஷை எடுக்கிறது கூட ஒரு அழகு பாருங்கோ. சட்டுன்னு பிக்ஷைக்கு போக மாட்டாராம். யாரெல்லாம் பிக்ஷா போடுறாலும் அவள்லாம் ராமனோட சொரூபம்னு தானே அவருக்கு பாவனை இல்லையா? கோமள வாசா தேரே ராமா, விமல கரணி தேரே ராமா, பிரசங்க ஓளக்கி தேரே ராமா, துர்த்த கலாமாஜ தேரே ராமா, ஹித காரக தேரே ராமா, ஜனசுக காரக தேரே ராமா, அந்தர பாரகி தேரே ராமா, பகுஜன மைத்ரி தேரே ராமா, வித்யா வைபவ தேரே ராமா, உதசீனதா தேரே ராமா, மாகோ நேணே தேரே ராமா, மசன களே தேரே ராமா, துஜி ஆவடி தேரே ராமா, தாசமணே மஜ தேரே ராமா. பேசும்போது இனிமையா பேசணுமா, கோமள வாச்சா தேரே ராமா, இனிமையா பேசுற பாக்கியத்தை கொடு. மனசுல கெட்ட எண்ணமே இருக்கப்படாது. விமல கரணி தேரே ராமா, உன்னை பத்தி சொல்லணும். பிரசங்க ஓளகி தேரே ராமா, வித்யா வைபவ தேரே ராமா, நான் படிக்காதவன், நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருத்துங்கிற கர்வம் எனக்கு வந்துடப்படாது. உலகத்தில் நாட்டம் இருக்கப்படாது. எல்லா ஜனங்கள்டையும் நட்புணர்வோட பழகணும். பகுஜன மைத்ரி தேரே ராமா, உதாசீனதா தேரே ராமா, எல்லார்ட்டையும் நெருங்கி பழகணும். எந்த நேரத்தையும் யாரையும் எதையும் விட்டு விலகிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மனசை எனக்கு கொடு. மாகோ நேனே தேரே ராமா, மசன களே தேரே ராமா, எதுவும் வேண்டாங்கிற மனசை எனக்கு கொடுன. வேலவனை பெற்றவளே, வேண்டும் வரம் தருபவளே, வேண்டு வேண்டி உன்னை நாடி வந்தேன், வேண்டாமை தந்தருளேன்னு ஹரிதாஸ் சுவாமிகளோட பாட்டு. உங்ககிட்ட நான் வந்தேன், என்ன வேணும்னு கேட்குறேனா, இனிமேல் வேணும்னு கேட்காத மனசை கொடுன்னு அதை தான் கேட்குறாரு. துசி ஆவடி தேரே ராமா, உன்மேல எனக்கு அப்படி ஒரு பிரேமை வரணும். தாசமணே மஜ தேரே ராமா, உனக்கு காலங்காலத்துக்கும் என்னைக்கும் அடிமையாக இருக்கணும். உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சியுவோம், அந்த நிலைமை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். பாவன பிக்ஷா தேரே ராமா, 4 பேர்கிட்ட கையேந்தி வாங்கி சாப்பிட்றது இழிவுன்னு எல்லாரும் நினைப்பா, அத்தனை பேர்லையும் உன்னை பார்க்குற ஒரு புத்தி எனக்கு கொடுத்துட்டியே, அதனால் இது சாதாரண பிக்ஷை இல்லை. பாவன பிக்ஷா தேரே ராமா, தீனதயாளா தேரே ராமா, அபேத பக்தி தேரே ராமா, நீதான் ராமனா இருக்கே, கிருஷ்ணனா இருக்கே, சிவனா இருக்கே, அம்பாளா இருக்கே, உன்னை தவிர வேற ரூபம் இல்லையே, அதனால் அபேத பக்தியை கொடு. அபேத பக்தி தேரே ராமா, அவாவா பணம் நிவேதனம் பண்ணுறா, உனக்கு விதவிதமாக பக்ஷணங்கள் பண்ணி நிவேதனம் பண்ணுறா. நான் ஏழை, என்கிட்ட என்ன இருக்குது?
என்ன நிவேதனம் பண்ணிட்டே என்ன ஏத்துக்கோ ஆத்ம நிவேதன தேரே ராம் ஆத்ம நிவேதனம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடு தத்ரூபதா மஜ தேரே ராமா உன்னுடைய நிஜஸ்வரூபத்தை உணர்ற பாக்கியத்தை கொடு சஜ்ஜன சங்கதி தேரே ராமா என்னைக்கும் சாதுக்களோட இணங்கி இருக்கிற பாக்கியத்தை கொடு பிரம்ம அனுபவ தேரே ராமா அவனா பார்த்து நமக்கு கொடுத்தா தானே பிரம்ம அனுபவம் நமக்கு கிடைச்சிட முடியுமா அனன்ய சேவா தேரே ராமா அனன்ய பக்தியோட எல்லாருக்கும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடு நான் ராமதாசன் நான் பக்தன் அப்படின்னு நினைக்கப்படாது எல்லாட்டையும் ஒரு வினயம் வரணும் மஜ வின தூ மஜ தேரே ராமா நீ நான்கிற பேதமற்று போய் நான் நினைப்பதும் நீ ஏன் உணர்ற நிலைமை அத்வைத அனுபவத்தை கொடு தாசமணே மஜ தேரே ராமா என்ன அற்புதம் பாருங்க களம்பரத்தையே என்ன பண்ணுவாரா பரமசுந்தர ரூப சாமள இந்திர நீல கிள காந்தி கோமள பய நிவாரண பக்த வத்சல வர பராக்கிரம கீர்த்தி விமல புவன கம்டக தைத்திய மாரக அமர மோச்சன தைன்யஹாரக துரித நாசன புண்ணியகாரக ஹரித சங்கட தாச தாரக விகட விஷம தாள சேதக வர அநாவர தைத்திய பேதக தச முகாந்தக சிரச்சேதக ருஷி முனி ஜன சித்த வேதக அமர பூஷண உத்தமோத்தம புவன பாலகஹா ரகோத்தம வீர வீராந்தகஹா விரோக்தம அசுர அந்தகஹா வரோத்தம பகுத பீட்டக தைத்திய பஞ்சன ருஷி முனிஜன யோகி ரஞ்சன துனித் துரித தானவ துஷ்ட கஞ்சன அதுல கீர்த்தன வேஸ்த வேஞ்சன ஜய ஜய மார்த்தாண்ட வம்சாவதம்ச ஜய ஜய கைவல்யதாமா ஜய ஜய பரதாக்ரஜா ஜய ஜய சீதாரமணா ஜய ஜய சிம்ஹாசனாதீஸ்வரா ஜய ஜய சுரராஜ விராஜித பத நமஸ்தே 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 நம துஜா பிக்ஷகூதாத்தயா ராமச்சந்திரா சதா ஸ்வஸ்த சிந்தித சேஹா மஹீந்திரா பிரஜாதீச தேச்சா உரபூர்ண தியாவே பவதைன்யஹே தேசாதடி கராவே ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த இப்படி சொல்லிட்டு தான் பிக்ஷை கிளம்பு வரான் ஏன்னா எல்லா ரூபத்தையும் இருந்து நீ தானே பிக்ஷை போடுற அப்படிங்கிற பாவனை எல்லாரையும் ராமனா பார்க்குற பாவனை சொல்லும்போதே உடம்பு சிலிர்க்கிறது அப்படி நாம அப்படி அப்படி எல்லா ஊர்லையும் பிக்ஷை எடுத்துட்டு அப்படியே தன்னோட ஊருக்கு வரார் யாரோ சாதுன்னு ஜனங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுறா இவர் ஒன்றும் காட்டிக்கல நேர தன் கிரகத்துக்கு வந்தார் 12 வயசில் காணாத போயிடுத்த குழந்தை அன்னிலேருந்து இவனை கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சது தப்போ குழந்தை வார்த்தையை மீறிட்டோமோ அப்படின்னு நினச்சி கதறி 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 அழுதுண்டே இருக்காளாம் அந்த கிழவி ராணுபாய் காத்தால் எழுந்திருந்த உடனேயே மூத்த பிள்ளை கங்காதரன்ட்ட சொல்லி என்னை கொண்ட திருநேலை விட்டுடுறா அப்படிம்பாளா என்னம்மா நான் திருநேலை நாராயணன் வந்தா வருவாண்டா அப்படின்னு 12 வருஷ காலம் சாயந்தரம் ஆன உடனே அம்மா இனிமேல் நாய் ஆயிடுத்துமா நாராயணன் வரமாட்டாமா அப்படின்னு வீட்டில் கூட்டின்னு போயிடுவார் திருப்பி காத்தால் வந்து உட்காந்துருவா ஆகாரம்னா திருநேலையே கொண்டு வந்து கொடுப்பா கைகால நம்பிக்கை உள்ளே போயிட்டு வருவா யாராவது இப்படி போனால் நிழல் ஆடித்தனா பார்வையெல்லாம் மங்கி போயிடுது ஒன்றும் தெரியல யார் நாராயணனா அப்படின்னு கேட்பா இல்லை மாமே அப்படின்னா சரிப்பா போயிட்டு வா எனக்கு ஒரு பைத்தியம் நாராயண வரானோன்னு நினச்சின்னு இருக்கேன் சாகரத்துக்குள்ளே ஒரு தரமாவது குழந்தைய பார்க்க மாட்டோமான்னு ஏக்கமாக இருக்குது கங்காதரன் சொல்கிறான் நாராயணன் வந்துடுவான்னு சொல்கிறான் என்னமோ தெரியல எங்கள் ஆத்துக்கார் அத்தனை பக்தி பண்ணினார் அத்தனை பூஜை பண்ணினார் இந்த குழந்தைய எழுந்துட்டேனே எழுந்துட்டேனே புலம்பின்னு இருப்பாளாம் கிழவி அன்றைக்கி திண்ணையில் உட்காந்துட்டுருக்கா இவர் வந்துட்டார் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு குரல் கொடுத்தார் யாரு நாராயணா எல்லாரும் கேட்குறா அவளை கேட்டா இவருக்கு ஆமான்னு சொல்லணும்னு இருக்கு ஆனால் தொண்டை தழுதெடுக்கிறான் தனக்கு ஒரு பிரியம் அம்மாவுக்கு நம்ம மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் கண்ட ஜலம் வந்துடுத்து பதில் வரலன்னு உடனே பைத்தியம் எல்லாரையும் நாராயணன்னு நினச்சிட்டு இருக்கேன் அம்மா வாசலில் யாரோ சாது வந்திருக்கார் கோசாவி வந்திருக்கார் பிக்ஷை கொடு அப்படின்னாலாம் அவன் மண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வரா வந்த உடனே நான் பிக்ஷைக்கு வரல அப்படின்னார் குரல் நிமிந்து பார்க்குறா யாரோ சாது பெரிய மகாத்மா நல்ல தேஜஸ்வியாக இருக்கார் பார்த்தா அந்த இடத்துல அந்த புடப்பு இருக்கு மாமியார்ட்ட அம்மா உங்கள் சின்ன பிள்ளை தான் வந்திருக்கார் அப்படின்னாளா நாராயணா அப்படின்னு கத்தினாளா
அப்படியே போய் அம்மாவை அணைச்சுங்க. பிள்ளை அப்படியே உடம்பெல்லாம் தடவி கொடுத்தா, கண்டு தாரதாரியாக ஜலம் வருது. ஏண்டா என்னை விட்டுட்டு போயிட்டே, 12 வருஷமாக தவிச்சுன்னு இருக்கேன்டா குழந்தை, எனக்கு வந்து நீ அம்மாவை பார்க்கணும்னு தோன்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாளாச்சாப்பா, எனக்கு உன் முகத்தை காட்டுறதுக்கு இத்தனை நாளாச்சாப்பா, உனக்கு இப்போதான் இறக்கம் வந்துதா அப்படின்னு கதர்றா. உள்ள ஜபமண்டிருந்த கங்காதர் ஓடி வந்துட்டார். வந்த உடனே அண்ணாவை விழுந்து இவர் நமஸ்காரம் பண்ணார். இவர் நமஸ்காரம் பண்ண விடாமல் போய் அவர் கட்டிண்டார். உன்னை பார்த்தாலே நீ ஒரு பெரிய லாபத்தோடு வந்திருக்கேன்னு உன் முகம் காட்டுறதுடா, சம்பாதிக்க முடியாததை சம்பாதிச்சுன்னு வந்திருக்கே. பகவத் தர்சனம் ஆச்சா அப்படின்னாராம். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினாலே, உங்களோட ஆசீர்வாதத்தினாலே சூரியநாராயண தரிசனம், ஹனுமத் தரிசனம், ராமச்சந்திர பிரபு ராம தர்பார் தரிசனம் ஆச்சுன்னாராம். மகா தன்யன்றியா, பரமபாகியசாலினி, நான் மாதிரி குடும்பத்தில் மாட்டின் இப்படி இருக்கேன்னாராம். அண்ணா உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் வெளி பார்வைக்கு தான் கிரகஸ்தர், நீங்கள் எப்பேற்பட்ட மகான்னு எனக்கு தெரியும். ஒரு கிளியை பிடிச்சி கூண்டில் போட்டுடுவா, கூண்டில் அதுக்கு பழமெல்லாம் வைப்பா, ஆனால் சிந்தனை பூரா காட்டில் தான் இருக்கும். அது மாதிரி கிரகஸ்தராக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீள், சிந்தனை பூரா ராமன் இருக்கு எனக்கு உங்களை தெரியும்னாரா. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பக்தியை பண்ணுறாள், உங்களுக்கு என்ன குறைச்சல்னு சொல்ல திருப்பி அம்மா பக்கத்தில் உட்காண்டார். அம்மா அப்படியே தடவி கொடுத்தாலும், என்னடா சுவாமிகளை போயிட்டியா, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா, அசோடு எனக்கு தெரியலடா, உங்கள் அம்மா அசோடுடா அப்படின்னா, உன்னை ஒரு தினம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கடா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், அப்படியே தொட்டு தடவி தான் பார்க்க முடியறது, குழந்தை ஒரு தினம் பார்க்க முடியல, பார் வயசாக எடுத்து பார்வை போயிடுத்துன்னு அழுதாளாம். தன் ஜபமாலையினால் அம்மா கண்ணை தடவி கொடுத்தார். பளிச்சுன்னு கண்ணு தெரிகிறது. நாராயணா நாராயணான்னு கதறி நான் கட்டிண்டா. ஏண்டா இதெல்லாம் எங்கேருந்துடா கத்துண்ட, ஏதாவது பூதம் பிடிச்சுன்னு கொடுத்தா உடனே காட்டில் போய் ஏதாவது மாந்திரிகம் கத்துண்டியானாலாம். ஆமாம்மா இனிமே பிடிச்சுண்டா, விடவே விடாத ராமன்கிற பூதம் என்னை பிடிச்சுட்டுதுன்னாராம். அபங்கமாகவே இருக்குது. சமீபத்தில் ஒரு புஸ்தகம் படித்தேன், ஒத்தொத்தருக்கு அவாவா சித்தாந்தம் ஒஸ்தி, அதில் ஒரு புஸ்தகத்தில் விநாயக பெருமானை பற்றி அவர் பூதம்னு எழுதியிருந்தது. தூஷணையாக பட்டு மனசில் வேதனை பட்டேனா, என்ன இப்படி எழுதியிருக்காளே, ஏன்னா பூத கணாதிபனாக இருக்கான் இல்லையோ பகவான் இல்லையா, ஐயப்பனை கூட பூத கணாதிபன் சொல்கிறோம். சிவபெருமானை சுற்றி பூத கணங்கள் இருக்குன்னா, உடனே பூத குணங்கள்னா பயங்கரமான கண்ணு வாயோட கோரமாக நாம் நினச்சிக்கிறோம். உலகத்தில் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறது எல்லாமே பூதம்தான், பௌத்திகமாக இருக்கிறது எல்லாமே பூதம்தான். பூத சரீரத்தை விட்டார்னு சொல்லும்போது என்ன பூதமாக மாறியா செத்து போகிறான்னு அர்த்தம், அப்படி இல்லை. பௌத்திகமாக உள்ளது, ஃபிசிக்கலாக இருக்கிறது எல்லாமே பூதம் தான். அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் தலைவருங்கிறனால பூத கணாதிபன்னு சொல்கிறது. பூதங்களுக்கு பேய் பிசாசுக்கு தலைவர்னு அர்த்தம் இல்லை. அப்படி எதையோ படிச்சுட்டு மனசு சங்கடப்பட்டேன். ராமதாஸ் சுவாமி சரித்திரம் பலதரம் படிச்சிருக்கோம், பலதரம் பிரவச்சனம் பண்ணிருக்கோம். அதை திரும்பி படிக்கிறத என்ன தோணித்து, ராமன்கிற பூதம் என்னை பிடிச்சுண்டுது அப்படின்னு ராமதாசர் சொல்கிறத பிடிச்சுண்டா விடாதுங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஓ அப்படி அவளோட நிந்தனையும் அவன் ஸ்துதியாகவே நினச்சிப்போம்னு எனக்கு தோணுது. ராமன்கிற பூதம் என்னை பிடிச்சுன்னு எடுத்துமா, இனிமேல் என்னை விடவே விடாது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடா நாராயணா வந்துட்டேன், என் பிராணன் போகிறது கூட உன்னை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிடுத்து, நான் பண்ணின ராம ஜபம் விட்டு போலே, உங்கள் அப்பா பண்ணின பூஜை விட்டு போலே, ரொம்ப சந்தோஷம்டா, இனிமேல் நிம்மதியாக அங்கேயே இருந்துரு. குழந்தைக்கு பார் கோமணத்தை கட்டின்னு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல வேஷ்டியை கொடு, அவனுக்கு நான் நல்லா சமைச்சு போடுறி. ஏண்டா இத்தனை என்னடா பண்ணேன், அம்மா பிக்ஷு எடுத்து சாப்பிட்டேன், என்னடா குழந்தை, நான் மாத்திரம் என்ன சௌரியத்துக்கு குறைச்சல்டா, ஒவ்வொன்றும் மாட மாளிகை இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை, யாராக வந்தால் சாப்பிட்றாளான்னு கேட்குற அளவுக்கு தான் சுவாமி வச்சுருக்கார். நம்ம மாற்று குழந்தை பிக்ஷை எடுத்தியாடா, அம்மா அது ஒரு சுகம் உனக்கு தெரியாது, அது ஒரு ஆனந்தம்மா அது உனக்கு தெரியாது. அப்போ என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது, இனிமேல் நீ ஆற்றுல இங்கே தான் இருக்கணும். பர் அப்பா இல்லைன்னு என்ன, அம்மா இருக்கேன், அப்பாவுக்கு சமமாக ஜேஷ்ட பிராதா பித்ரு சமான அப்படி அண்ணா இருக்கான், மன்னி இருக்கா, ஆத்திர எல்லா விதமான சௌக்கியங்களும் இருக்குது, நம்ம இஷ்டமித்திர பந்துக்கள் ஸ்வஜனங்கள்லாம் சுற்றி இருக்கா, அதனால் ஒரு கவலையும் படாதே, சௌக்கியமாக சம்பத்தோடு இங்கே இருக்கலாம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம், நான் உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன், விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை விட்டுடுறேன். அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுத்தம்மா என்ன, அப்படியா என்னடா சுவாமிகளாக போய்ட்டே நினச்சிருக்கேன் கல்யாணம் ஆகிடுதுன்னா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, ராமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராமன் என்னை ஏற்று விட்டார்மா, ராம பஜனை பண்ணியே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது.
ராம காவா ராம தியாவா ராம காவா ராம ஜாவா ராம காவா ராம ஜாவா ராம காவா ராம தியாவா ராம ஜீவிதா விசாவா ராம காவா ராம தியாவா மங்களா ஜே ஜே மங்கள மங்களா ஜே ஜே மங்கள ராம கௌசல்யே ஜாபால ராம கௌசல்யே ஜாபால கல்யாணா ஜே ஜே கல்யாண கல்யாணா ஜே ஜே கல்யாண ரகுராயா ஜே குணகான ரகுராயா ஜே குணகான ராம காவா ராம ஜாவா ராம காவா ராம ஜாவா ராம கைவல்யா சாதனி ராம கைவல்யா சாதனி ராம கைவல்யா சாதனி ராம கைவல்யா சாதனி ராமதாஸ அபிமானீ ராமதாஸ அபிமானீ ராம காவா ராம ஜாவா ராம ஜீவிதா விசாவா ராம காவா ராம ஜாவா ராம ஜீவிதா விசாவா ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ஜய ராம ஜய ரகுராம கல்யாணாச்சே ஜே கல்யாண எது கல்யாணம் பரம மங்களம் ரகுராயாச்சே குணகான ஆனந்தமா ராமனை பாடிட்டு இருக்கேன். எல்லா ஜீவன்களுக்கும் அமைதி கொடுக்கக்கூடியது எதுவோ அந்த ராமநாம சங்கீர்த்தனமே எனக்கு கல்யாணம் பரம மங்களம். அதுதான் உலகத்தில் ஏதோ ஒரு நாலு பணங்காசு கொடுக்குறவனெல்லாம் பெரிய தர்ம பிரபுன்னு சொல்லுவா, ராமன் கைவல்ய பதத்தையே கொடுக்கிறவன். ராம கைவல்யாச்சா தானி, தானம் கொடுக்குற வாழ்லையே பெரிய தான பிரபு. எதை கொடுக்குறான், அடைய முடியாத உயர்ந்த மோட்ச நிலையை கொடுக்குறவன் ராமன். அந்த ராமன் என்ன மாதிரி அவனோட அடிமைகள்டெல்லாம் அபிமானமாக இருக்காருமா, எனக்கு வேற என்ன வேணும். தாசாச்சி சம்பத்தி ராம சீதா பத்தி எங்களை மாதிரி அடிமைகளுக்கு தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி எங்களுக்கு சம்பத்தி யாரு சீதாபதி தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி ஜீவாச்சா சங்கதி ராமா ஏக. இந்த ஜீவன் ஒரே ஒருத்தரோட தான் சங்கம் வச்சுக்கணும், மற்ற சங்கம் வேண்டாம். ராமா ஏக ராமா ஏக மாதா ராமா ஏக பிதா. அம்மா இருக்கேண்டா அப்படின்னு சொன்னியே, அம்மா இருக்கேம்மா நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த சரீரத்துக்கு நீ அம்மா, ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாக்களும் உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலோ, எனக்கு எத்தனை அம்மாவோ எத்தனை அப்பாவோ, யாருக்கண்டா அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு அம்மா அப்பா, அம்மாவும் அப்பாவும் ஒருத்தரே. ராமா ஏக மாதா ராமா ஏக பிதா ராமா ஏக பிராதா சகோதர, அத்தனை உறவுகளும் அவர் தான். சகோதர வித்யா வைபவ காஞ்சன, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சௌக்கியங்களும் அண்ணன் தம்பி உறவுகளும் வசதியும் இஷ்டமித்திர பந்துக்கள் சர்வஹாஸ்வஜன ராமா ஏக ராமா ஏக சுவாமி. நம்ம குலதெய்வமான ராமன் ராமஹா கைவாரி, அத்தனை பேரை கை கொடுத்து காப்பாத்துற தெய்வம். லபயா சம்சாரி ராமா ஏக, இந்த மனுஷ பிறவி எடுத்ததுல ராமனை தவிர பாக்கி எல்லாம் சம்பாதிச்சாலும் அத்தனையும் நஷ்டம்னா அது ஒன்று தான் லாபம். ராமனை சம்பாதிச்சுட்டியா, கிருபையை சம்பாதிச்சுட்டியா, ராமநாமம் ஜபிக்கிறியா, லாபம். பாக்கி எல்லாம் நஷ்டம். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுதான் ராமதாசர் போடுறது பிஎன்எல் அக்கௌண்ட். லபயா சம்சாரி ராமா ஏக ராமா ஏக ஜான
ராமயக தியான. நான் பிரம்ம ஜானத்துக்காக பிரயத்தனம் பண்ண வேண்டாமா, பகவானை தியானம் பண்ணினா அவரே பிரம்மஸ்வரூபமாக இருக்கார், அவரே எனக்கு ஞானத்தை கொடுத்துருவார், அவரே தியானத்தை கொடுப்பார். ராம சமாதான ராமதாசி, நான் கிளம்புறேன்னு சொன்னார். என்னடா இப்படி சொல்கிறேன், ஏதோ குழந்தை பாட்டு பாடுறேன்னு கேட்டுருக்கேன், நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் பாட்டில் சொல்லிட்டேன்னார். அதெல்லாம் முடியாது, நீ போகப்படாது. கங்காதர் மகாராஜ் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா, அம்மா ரொம்ப ஆசைப்படுறா. அண்ணா, இந்த சரீர பந்துக்கள்கிட்ட துவேஷம் இருக்கப்படாது, வெறுப்பு இருக்கப்படாது, ஆனால் எல்லார்ட்டையும் உலகத்தில் காட்டுற அதே பிரியத்தை தான் இவாளுக்கு காட்டணும். அதிகப்படியாக காட்டினா பாசம் இழுத்துரும்னா தப்பிக்க முடியாது. அம்மா சொன்னா, அப்படின்னா இல்லைடா, நான் ரொம்ப நாளைக்கு ஒன்று நிறுத்த மாட்டேன். என்ன, நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் சொல்லு, வயசாகிடுத்து, இன்றைக்கோ நாளைக்கோ என் பிராணன் போகிற மட்டுமாவது நீ இருக்கப்படாதான்னு கேட்டான். அம்மா, எனக்கு பிரபு நிறைய கட்டளை கொடுத்துருக்கார், சுவாமி தரிசனம் கொடுத்துருக்காருன்னா வெறும் காட்சி மட்டும் இல்லை, உபதேசம் பண்ணினார், கட்டளை கொடுத்துருக்கார், இந்த தேசம் பூரா நான் சஞ்சாரம் பண்ணணும், கிராமம் கிராமமாக ஊர் ஊராக விடுவிடாக போய் ராமநாம பிரச்சாரம் பண்ணணும், நம்ம தர்மத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு பெரிய பணியை அந்த ஒரு கைங்கரித்து இந்த தாசனுக்கு கொடுத்துருக்கார், இதை நான் பண்ணி ஆகணுமா, இங்கே ஜாம்பில் நான் உட்காந்து நீ வேளா வேலைக்கு நீயும் மண்ணியும் சமைச்சு போடுறதை சாப்பிட்டுட்டு நான் இருக்கப்படாது, நான் கிளம்பி போயாகணும், எனக்கு கட்டளை இருக்குது, நீ சொன்னியே அப்பா இன்றைக்கோ நாளைக்கோன்னு, அது உனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் பொருந்தும். என்ன, இத்தனை வயசானவா தான் போகணும், இத்தனை வயசில் போகப்படாதுன்னு ஏதாவது இருக்கா, என்றைக்கு வேணாலும் நடக்கலாமா, நான் ஒருவேளை முந்தினுட்டேன் வச்சுக்கோ, சுவாமி கொடுத்த கட்டளை மீறின பாபம் ஏற்படும், எனக்கு உத்தரவு கொடுமா, லோகக்ஷேமத்துக்காக உன் பிள்ளைய தியாகம் பண்ணப்படாதான்னு பகவத்பாதால் கேட்டா இல்லையா, அது மாதிரி என்னை விட்டு கொடுன்னு கேட்குறாரு. வேண்டாம், பிராணன் பொறுத்த உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், தப்பான்னா கவலைப்படாதே, பிரபு ராமன் மேலே ஆணையாக சொல்கிறேன், உன் பிராணன் பெரியர் தருவாயில் எங்கே இருந்தாலும் நான் வருவேன்னு சொன்னார். இதுவும் பகவத் பாதாள் போலவே. நேற்று கிரிதர சுவாமி ஸ்லோகம் சொன்னேனே, சமர்த்த ராமதாஸ் சுவாமி யாரோடையாவது ஒப்பிடணும்னா பகவத்பாத சங்கரோடு தான் ஒப்பிடணுங்கிறார். அப்படி சம்பவங்களே நிறைய ஆச்சாரியால் சரித்திரத்துக்கு, இவர் சரித்திரத்துக்கும், அவர் எப்படி அம்மாவுடைய சரீர வியோகத்துக்கு ஆரியாம்பாளை பார்க்கறதுக்கு வந்தாரோ, அப்படி ஜாம்பலை இவள் பிராணன் பெருகிற தருவாயில் சஜ்ஜன்கட்டிலேருந்து சமர்த்த ராமதாஸ் சுவாமி ககன மார்க்கமாக வந்து அம்மா பக்கத்தில் இருந்தார்னு சரித்திரம் இருக்கு. எனக்கு உத்தரவு கொடுன்னார். ஒரு சில நாட்கள் அங்கே இருந்து அவளுடைய ஒரு பிரியத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அடிக்கடி வரேன்னா கவலைப்படாதீங்க, அந்த பக்கமாக வரும்போது தான் நான் வரேன். பெரிய சஞ்சாரம் பண்ணியிருக்கார், பல க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணுறார். ஒரு ஊருக்கு இவர் வந்துட்டு இருக்காராம், திடீர்னு ஜனங்களாம் அங்கே அங்கேயும் ஓடுறா, மிலேச்சர்கள் வரா, மிலேச்சர்கள் வரா, இங்கே அங்கே ஓடுறா, குதிரை குழம்புடி சத்தம் கேட்குறது, தட 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 தடத்தன்னு குதிரை வீரர்கள் வரா. இவரும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். வந்தவன்லாம் அப்படியே கையில் தீப்பந்தத்தோடு வரான், குடிசைகள்லாம் கொளுத்துண்டே போகிறான், கோவிலெல்லாம் பார்த்தா இடிக்கிறான், ரொம்ப நாட்டுகள்லாம் தலை தெறிக்கி ஓடுறான், கண்ணில் பட்டவாலை இழுத்துன்னு போகிறான், யாராவது பூஜை பண்ணுற மாதிரி ஜபம் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அங்கேயே கத்தியால் வெட்டுறான். இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நிறைய சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கார் அவர் கிராமத்தில் இருந்த பொழுது. இதெல்லாம் நிறைய பார்க்க நேரிடும் போது அப்படியே வேதனை உண்டார். ஒரு அம்பாள் கோவில் இருந்ததாம், அந்த கோவிலை இடித்து நொறுக்கி அம்பாளுடைய ஸ்ரீமூர்த்தியை கூட உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு அவ ஹதாகதம் பண்ணிட்டு அட்டகாசமாக சிரிச்சுட்டு போயிட்டான். ஜனங்களோட வீடெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு, சாமான்கள்லாம் வாரி இறக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கு. அவள் அங்கேருந்து அடுத்த ஊருக்கு போயாச்சு. உயிர் தப்பின்னு இருக்கிற சில பேர் அங்கேருந்து ஓடி வந்தாளாம். ராமதாஸ் சுவாமி இதெல்லாம் பார்க்குறார். ஒருத்தன் கூட அவன் வீட்டுக்கு போய் என்ன சாமான்கள் போச்சுன்னு பார்க்கலையாம். அந்த உடஞ்சி போன கோவில்கிட்ட நின்று அம்மானு அழறது அந்த ஜனங்கள்லாம். தேடி கண்டுபிடிச்சி அம்பாளோட முகம் மட்டும் கிடச்சிதான், உடம்பெல்லாம் உடச்சிவிட்டான். அதை கல் மண்டெல்லாம் சேர்த்து குமிச்சு அந்த முகத்தை வச்சு ஓடி போய் எங்கேயிருந்தோ ஒரு கருப்பூரம் எடுத்துன்னு வந்து காட்டினாலாம். ராமதாஸ் சுவாமி வந்தாராம். அசத்துக்கள் இந்த மாதிரி கோவில் வேணால் உடைக்கலாம், உங்களோட பக்தியை உடைக்க முடியுமான்னு. இந்த பக்தியை உடைக்க முடியுமா? பின்னமான சுவாமி பூஜை பண்ணப்படாது, அதெல்லாம் விதிகள், பூஜை விதிகள். ஆனால் பரமஹம்சர் சொல்கிறார், தட்சிணேஸ்வர காளி கோவிலில் எங்கள் ராதாகாந்தர் சன்னிதானம் உண்டு, அதை தினம் மத்தியானம் சயனத்துக்கு எடுத்து வைக்கிறத அந்த அர்ச்சகருக்கு கால் வழுக்கி சுவாமி கீழே விழுந்து பின்னம் ஆயிடுது, கால் உடஞ்சிடுது,
அந்த கோவில் கட்டின ராணி ராசமணி எல்லா பண்டிதாளையும் கூப்பிட்டா, எல்லாரும் ஒரு சேர சொல்லிட்டா, இப்படிதான் சாஸ்திர விதிமா பின்னமான சுவாமி பூஜை பண்ணப்படாது, பிரவாகமாக கங்கை ஓடுறது தூக்கி போட்டுவிட்டு வேற சுவாமி பிரதிஷ்டை பண்ணிக்கலாம்னுட்டா. அவளுக்கு மனசு கேட்கல. கால் உடஞ்ச நிலையில் கூட அந்த கிருஷ்ணனை பார்த்தா இவளை பார்க்குறாப்புல இருக்கு. அச்சிச்சோ உன்னை தூக்கி எப்படிடா நான் போடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாளா. ஆனால் இவாள்லாம் பண்டிதாள்லாம் சொல்கிறாளே, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. குருதேவரை வந்து பார்க்க வந்து அவர்கிட்ட கேட்குறா. அவரும் கோவிலில் பூஜாரியாக இருந்தவர் தானே, சின்ன பட்டாச்சாரியார்னு சொல்லுவா. அவர் அங்கேருந்து அவரை பார்க்க வராளாம். கூட தன் மாப்பிளையும் மதுர் பாபாவையும் கூட்டின்னு வரா. குருதேவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ராணியோட மாப்பிளைக்கு கால் உடஞ்சா தூக்கி கங்கையில் போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பொண்ணுக்கு பண்ணி வைப்பாளா? கால் உடஞ்சா என்ன கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானே, அப்போ என்ன பண்ணட்டும் அவள்ட அப்படி சொல்கிறாளே, அவள் சொல்கிறதையும் மீற வேண்டாம். ஒரு புதுசாக ஒரு சுவாமி ஏற்பாடு பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிவிடு. இந்த கிருஷ்ணனுக்கு கால் நான் ஒட்டித்தரேன், அந்த சன்னிதானத்திலே அவன் ஒரு பக்கம் வெய், அவனுக்கும் பூஜை பண்ணு இவனுக்கும் பூஜை பண்ணுனாரான். இன்றைக்கும் தட்சிணேஸ்வர் காளி கோவிலில் பார்த்தோம்னா ரெண்டு கிருஷ்ணன் பார்க்கலாம். உன் பரமஹம்சரே கையால் ஒட்டின ராதாகாந்தர் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே சென்னை கிட்ட இங்கே மெட்ராஸ் கவுட்ஸ்கர்ஸ் திருசூலத்தில் திருசூலநாதர் கோவிலில் அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அங்கே அம்பாளுடைய திருமேனியே அவளும் சில கோவிலில் முழுசாக உடப்பா, சில கோவிலில் என்ன பண்ணுவாள், ஏதாவது ஒரு பாகத்தை பின்னம் பண்ணிடுவாள். பின்னம் பண்ணி நம்ம பூஜை பண்ண மாட்டோம் தெரியும். அவளோட விஷயம் என்னென்னா விக்கிரக ஆராதனையும் ஒழிக்கணும், இதுதான் அவள் வேலை. அப்படி அம்பாளோட விரல் உடச்சுட்டா, அந்த அம்பாளுக்கு பூஜை இல்லாமல் வச்சுட்டா. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருஷ காலமாக கொமிஞ்சுட்டு இருந்திருக்கு அந்த விஷயம். அதுக்கப்புறம் வேறு அம்பாள் பண்ணி வச்சுவிடலாம், இந்த அம்பாளை தூக்கி போட்டுவிடலாம், நீர்நிலைகளில் தான் போடுவா. அப்போது சாட்சாத் பரமேஸ்வரன் சொப்பனத்தில் வந்து சொன்னாராம், இன்றைக்கி இன்னொரு அம்பாள் திருமேனி பண்ணி வச்சு சன்னிதானம் கட்டிக்கோங்கோ, இத்தனை வருஷமாக இவள் என் கூரை எடுத்துட்டா, என் கூடவே இருந்தா, அதனால் இவள் என் சன்னிதானத்துக்குள்ளேயே அவளை வச்சுடுங்கோன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் மகாபெரிவாள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்க தங்கத்தில் ஒரு விரல் பண்ணி பெரியவா வைக்க சொல்லி, இன்றைக்கி அந்த ஒரு விரல் மட்டும் தங்க விரலாக அந்த அம்பாள் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே இருக்கா. திருச்சூரநாதரை போய் பார்த்தேன்னா தெரியும், அர்ச்சாவதார மூர்த்தி பக்தி இருந்தால் பேசும், சத்தியம் அது. ராமதாஸ் சுவாமி பார்த்தார், இந்த பக்தி அவனால் உடைக்க முடியாது, இதை வளர்த்துக்கோங்க. உயிருக்கு பயந்து ஓடாதீங்கோ, பிராணன் என்றைக்கும் ஒரு நாள் போகும், நம்ம தர்மத்தை விட்டு கொடுக்காதீங்கோ, அவனோட கத்தி முனைக்கு பயந்து நாம் மாறப்படாது அப்படின்னு சொன்னார். பல ஊர்களெல்லாம் சஞ்சாரம் பண்ணினார். அந்த காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் இருந்திருக்கு மகாராஷ்டிராவில். இந்த பஞ்சத்தில் தான் துக்காராம் சுவாமியுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட திருப்பங்கள் ஏற்பட்டு, ரெண்டு பேருக்கும் சம வயசு. இவர் பிறந்த அதே 1608 வருஷம்தான் அவரும் அவதாரம் பண்ணினார். ரெண்டு பேரும் சமகாலத்தவா, பின்னாடி சந்திச்சுக்கவும் போகிறா. 27வது வயசில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு ஊரில் பஞ்சம் வந்து ஜனங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு அவர் சரித்திரத்தில் விஸ்தாரமாக அந்த பஞ்சகாலம் சொல்லப்படுறது. அந்த காலத்தில் தான் இவர் பரிவராஜகராக சுற்றின்னு இருந்தார். எல்லா ஊரும் ஜனங்கள் படுற கஷ்டம் வேதனை எல்லாம் பார்த்து தாங்க முடியல ஹிமாச்சலத்துக்கு போனார். எல்லாரும் போ சொல்லியிருக்காரு சுவாமி, ஆசிரியத்து ஹிமாச்சலம் போ சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ராமா இந்த கொடுமையினால் பார்க்க முடியல, நீ சொன்னேங்கிறதுக்காக யாத்திரை பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் பிராணனை விட்டுடுறேன் அப்படின்னு அங்கே ஒரு அந்த பனி மலைகளுக்கு நடுவில் ஒரு மடு இருந்து தான் அதில் தன்னை மாய்ச்சிக்கலாம்னு குதிச்சுட்டாராம். ஆஞ்சநேய சுவாமி அவர் எடுத்து வெளியில் வச்சுட்டார். ராமர் திருப்பி தரிசனம் கொடுத்தார். ஏண்டா அப்படி பண்ணேன்னு, இந்த உலகத்தில் படுற கஷ்டமெல்லாம் என்னால் பார்க்க முடியலேன்னு, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உன்னை யாத்திரை பண்ண சொன்னேன்னு, என் கையாலாகத்தனத்தை நினச்சி வேதனையாக இருக்கு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், நான் சாது விருத்தியில் இருக்கேன், நீ என்னை இப்படி இருக்க சொல்லியிருக்க, ஒரு சாது யாருக்கும் கெடுதல் பண்ணப்படாது, அடிக்க வரவனு திருப்பி அடிக்கப்படாது, அதுதான் எங்களுக்கு உண்டான தர்மம். ஆனால் இந்த அக்கிரமங்களை தடுக்கிறதுக்கு ஒரு க்ஷத்திர பலம் வேணும், ஒரு பலசாலி ஒருத்தன் வேணும், எதுக்கும் பயப்படாமல் அசராமல் இருந்து நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வேணும், நான் எங்கே போவேன், அப்படி ஒரு ஆள் இருந்தால் தானே அவனோட சேர்ந்து கொண்டு நான் கைங்கரியம் பண்ணலாம், அதுக்கு வழி இல்லை, என்னை மாச்சுக்கலான்னு பார்க்குறேன். பகவான் சொன்னாராம், இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தாண்டா உனக்கு உபதேசம் பண்ணினேன், கஷ்டத்தை பார்த்து அடுறதுக்கு பிராணனை விடுறதுக்கு இல்லை, அத்தனை பேருக்கும் எல்லா துக்கத்துக்கும் நிவாரணம் ராமநாமம்னு சொல்லு. கஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, பாபம், பாபத்துக்கு நிவர்த்தி என்ன, நாமம். அதனால் எல்லாரும் நாம நிஷ்டையோடு இருக்கும்படி பண்ணு. இந்த கஷ்டம் ஏன் வந்தது இந்த தேசத்துக்கு, நம்ம ஜனங்கள்லாம் அனுஷ்டானத்தை மறந்ததுனால,
நம்ம தர்மத்தை சனாதன தர்மத்தை மறந்ததுனால ஒரு பயத்தினாலையோ பணத்துக்கோ செல்வாக்குக்கோ அடிபணிஞ்சதுனால என்ன ஆனாலும் இந்த தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற உறுதி ஜனங்களுக்கு வேணும். இந்த தேசத்திலையும் பக்தி வேணும், தெய்வத்திலையும் பக்தி வேணும். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நாமும் நிவர்த்தி பண்ணும், நம்ம பண்ணுற அனுஷ்டானமும் நிவர்த்தி பண்ணுங்கிற நம்பிக்கை ஜனங்களுக்கு வரணும். அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தானே உனக்கு உபதேசம் பண்ணினேன், நான் ராமதாசன் ஆக்கினேன். நீ அழலாமா? நீ போய் தண்ணியில் விழுந்து பிராணன் விடலாமா? பண்ணாதே, உன் கைங்கரியத்தை பண்ணு. உனக்கு தேவையான க்ஷத்திர பலத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு அப்பேற்பட்ட ஒரு க்ஷத்திரிய வீரனை உனக்கு நான் அனுப்புகிறேன். அவன் உனக்கு கட்டுப்பட்டு நீ சொல்கிறபடிக்கு இந்த தேசம் மகோன்னத நிலைமை அடையும் அப்படின்னு பகவான் சொல்ல, அப்படிதான் பகவானோட கிருபையினால பல காலம் கழித்து ராமதாஸ் சுவாமிக்கும் சிவாஜி மகாராஜுக்கும் கிட்டத்தட்ட 20-22 வயசு வித்தியாசம். சிவாஜி மகாராஜா அவதாரம் பண்ணி ராமதாஸ் சுவாமியும் அவரும் சேர்ந்து கொண்டு இந்த தேசத்தை மிலேச்சர்கள்டேருந்து விடுவிச்சு ஹிந்து ராஜ்யமாக ஆக்கினாங்கிறத சரித்திரம் விஸ்தாரமாக சொல்ல போகிறது. அதுக்கப்புறம் மனசை தேற்றி கொண்டார். இந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குன்னா அந்த கஷ்டத்துக்கு காரணம் அவரவர்கள் பண்ணின பூர்வ கர்மா பாபம்தான். அந்த பாபத்தை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அதுக்கு நிவர்த்தியான நாமாவை நாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும். எல்லாரும் நாமா சொல்லுங்கோ நாமா சொல்லுங்கோன்னு எல்லாருக்கும் நாம பக்தியை கொடுக்கணும். நாம பக்தி உண்டாக 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 அகஸ்தியர் பாட்டு பாடுவோமே, நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். இந்த நாம பக்தி பரவ 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 சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காசிக்கினோ பவந்து. எல்லா ஸ்லோகங்களும் எல்லா கிரந்தங்களும் இதையே தான் சொல்றது. ஆழ்க தீயது எல்லாம் ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதனால் பகவான் நாமா பரவ 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 துன்பங்கள் நீங்கும். துன்பங்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் நாம பக்தி இல்லாததும், நாமாவை தூஷணம் பண்ணுறதும், நாமா சொல்கிறவாளை பரிகாசம் பண்ணுறதும் இந்த பாபத்தினால தான் மேலே மேலே கெடுதல் நடக்கிறது. இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இனிமேல் பிரச்சார நோக்கத்தோடு யாத்திரை பண்ணினார். கிராமங்களுக்கு போவார், பஜனை பண்ணுவார், சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வருவார், இளைஞர்கள்லாம் கூப்பிடுவார், அவளுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பார், பிராணாயாமம் சொல்லிக் கொடுப்பார், சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவார், சந்தியாவதனம் பண்ணாதவாள்லாம் சந்தியாவதனம் பண்ண சொல்லுவார். நாள் கணக்கில் ஒரு ஊரில் இருப்பார், அந்த ஊரில் நிறைய பேரை தயார் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் ஆஞ்சநேய சுவாமியுடைய தொண்டர்கள், அவரோட சைன்யம் நினச்சிக்கோங்க, ஆஞ்சநேயர் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக நினச்சிக்கோங்க, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமாயண பிரவச்சனம் பண்ணி அவளுக்கெல்லாம் பக்தியை கொடுத்து பெண்களெல்லாம் கூப்பிடுவார். அம்மா ஸ்திரீகள்கிட்ட தாம்மா தர்மம் இருக்குது, வீட்டில் கோலம் போடுறதுலேருந்து விளக்கேற்றுறதுலேருந்து சுமங்கலித்துவத்தோடு இருக்கிறதுலேருந்து நாமாவளி சொல்கிறதுலேருந்து குடும்பத்தை பக்தி மயமாக ஆக்கிறதுலேருந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கிரக கிருத்தியங்களை வீட்டு காரியங்களை பண்ணிக்கொண்டே பக்தியோடு இருந்தேன்னா நீங்கள் சமைக்கிறதா நாமா சொன்னேன்னா சாப்பிட்றவாளுக்கு பக்தி வரும். எந்த காரியம் பண்ணும்போது நாமாவோடு இருந்தேன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பக்தி உண்டாகும். ஸ்ரீ தர்மத்தில் இருங்கோ, எங்கள் அம்மா சீதாதேவி மாதிரி இருங்கோ அப்படி சொல்லி 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 எல்லாருக்கும் இப்படி உபதேசங்கள் ஹிதோபதேசம் பண்ணிக்கொண்டே வருவார். ஒரு சமயம் இந்த முகலாய வீரர்கள் அவரை சூழ்ந்து நுட்டா, யாரோ ஒரு பரதேசி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கிற கோபத்தில், என்ன நீ ஒரு ஒண்டி சாமியாராக இருந்துன்னு எல்லாருத்தையுமே பிரச்சாரம் பண்ணுறியாமே, எங்களோட கத்திக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட ஒரு ஆயுதம் கூட இல்லை, எப்படி எங்களோட சண்டை போடுவேன் நீ? நாங்கள் நினச்சா உன என்ன வேணால் பண்ணலாம்னாலாம் கலங்காமல் நின்றுட்டு இருக்கார். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. அவள் வந்தவனும் எல்லாம் ஓடி போயிடுவான், அவள் தைரியமாக நிற்கிறார். தீர புருஷன் என்ன பயம்? அப்பா ஒருத்தரோட சண்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி அவளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுன்னு சண்டைக்கு போகணும். இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லித்தரலையான்னு நான் சொல்லி கொடுத்துருக்காளே, என்னோட பலம் தெரியாமல் மோதி நீங்கள்லாம் கஷ்டப்பட போகிறாளேன்னு நினச்சி கவலையாக இருக்குன்னு. அப்படி என்ன பலம் இருக்குது உனக்கு? பரீட்சை பண்ணி பார்த்துருவோம், என் பலத்தை நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் சண்டைக்கு வா. என்ன பண்ணணும்னா அந்த மரத்து மேலே ஒரு அம்பு அடி, ஒரு பானத்தை போடு. போட்டான், இதை நான் பிடுங்கி எடுத்துடுறேன், நான் திருப்பி அந்த பானத்தை அப்படி தூக்கி எறிகிறேன், அது மரத்தில் தைக்கும், உங்களில் அதை யார் பிடுங்க முடிகிறதோ அவா என் கூட சண்டைக்கு வரலாம்னு சரின்னு ஏற்றுண்டா. இவன் அந்த பானத்தை அப்படி நல்ல பலமாக பிரயோகித்தா மரத்தை தொலைச்சி கொடுத்த அப்படியே. அவர் போனார், பிரயத்தனமே இல்லாமல் அப்படி லேசாக உருவி எடுத்துவிட்டார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தான்னு எடுத்துட்டார். அந்த நாமா தான் அவர் வாயில் வந்துகிட்டே இருக்கும். பிக்ஷைக்கு நிற்கிறத கூட வீட்டு வாசலில்
ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படி சொல்லுவார். எடுத்துட்டார் அவர் அந்த அம்பை எடுத்துனபடி வில்லெல்லாம் இல்லை, அப்படி விட்டு அறிஞ்சார் மரத்தை அப்படி தொலைச்சுது. இவாளில் ஒத்தனால கூட அசைக்க முடியலையா அந்த அம்பை. சண்டை போடலாமான் ஒடியே போயிட்டா வாழலாம். அவர் சாது விருத்தியில் இருக்கார், சண்டை போடப்படாது. ஆனால் ஒருத்தன் வந்துட்டான், அவனை பயமூர்த்தி ஆகணும் இல்லையா. அவன் கிளம்பி போக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே வருகிறார். அப்படி ஒரு ஊருக்கு வருகிறார். ஷாகாபூருங்கிற ஊரில் ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு பிக்ஷைக்கு நிற்கிறார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். அந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்தா, போப்பா காலங்காத்தால பிச்சைக்காரன் வந்துட்டான் போ அப்படின்னு விரட்டினான். ரெண்டு மூணு தடவை நின்னார். நாமாவுடைய சொன்னார் கிளம்பிட்டார். திருப்பி அடுத்த நாள் காத்தால வந்தார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன், ஏ அதே பிச்சைக்காரன் தான்ப்பா போப்பா, நாங்கள்லாம் ஒன்று சாப்பாடெல்லாம் போட மாட்டோம், காசெல்லாம் கொடுக்க மாட்டோம், போ. ஏன்ப்பா இத்தனை வீடு இருக்குது, அங்கேருந்து விட்டுட்டு நேரம் இங்கே வந்து நிற்கிறியே, நாங்கள்லாம் போட மாட்டோம், போ. உன்னை பார்த்தா நன்னாத்தான இருக்குது கை காலெலாம், இங்கே உழைக்கப்படாதா, என்ன பிச்சை எடுத்து மானம் கட்ட பழுப்பு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னா சிரிச்சுட்டே போயிட்டார். திருப்பியும் அடுத்த நாள் வந்தார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன், இவன் சொன்னால் புரியாது அவனுக்குன்னு நினச்சிண்டா. தொடர்ந்து அவாத்துக்கு வந்துட்டு இருக்காள். அவளுக்கு ஒரு துக்கம் நேர போகிறது, அதுலேருந்து அவளை காப்பாற்றணுங்கிறது அவருடைய கருணை. அது அவளுக்கு எங்கே தெரிய போகிறது. அடுத்த நாள் இவர் வரும்போது அவளை அழுதுன்னு இருந்தார். இன்னும் எல்லாரும் துக்கமாக இருக்கல, என்ன விஷயம்னார். தெருவோடு போகிற பிச்சைக்காரன்ட்ட போய் எங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியுமா, போப்போ விரட்டினான். பரவாயில்ல சொல்லுங்கோனர். சொன்னால் நீ என்ன நிவர்த்தி பண்ண போறியா அப்படின்னு கேட்டா. அந்த அம்மாவும் அவளுடைய மகளும் அவளாம், நான் நிவர்த்தி பண்ணுறேனே இல்லையோ, எங்கிட்ட சொல்கிறதுனா உங்களுக்கு நஷ்டம் இல்லை, குறைஞ்சாலும் குறையலாம் துக்கம் இல்லையா, சொல்லுங்க பரவாயில்ல. என்னமோ சொல்லணும்னு தோணி எடுத்த வாளுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சுல்தானுக்கு கணக்கு எழுதுறவர், அது ஏதோ குளறுபடி இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அழிச்சின்னு போனால், வந்துடுவார் வந்துடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வரல, நேற்று ராத்திரி தகவல் வந்தது அவர் சிறையில் போட்டு விட்டாளாம், அவரால் அந்த கணக்கை கொடுக்க முடியலன்னு. அவருக்கு தவணை கொடுத்துருக்கான், ஞாபகம் வந்ததுன்னா நீ சொல்லி அந்த கணக்கை சரி பண்ணிட்டு போயிடு, இல்லைன்னா உன் சிறச்சேதம் பண்ணி தலையை வாங்கிடுவேன் உனக்குன்னு சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. அவள்லாம் என்ன வேணாலும் பண்ணுவா, அவர்கிட்ட சேவகம் பண்ணுறவருக்கே அந்த கதி ஆயிடுத்து, அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கோம் சொன்னார். இவ்வளவுதானே, என்ன இவ்வளவுதானே, எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறோம். இருக்கட்டும், என் பிரபு ராமனுடைய நாமாவளி சொல்லுவேன், ராமபக்தியோடு இருப்பேன்னு நீங்கள் பிரதிஜை பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. இப்போ சொல்லணுங்கிறது இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா. ஒரு ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்காரர் வந்துட்டார். அவள் ஒரே ஆச்சரியம், எப்படி நீங்கள் தப்பிச்சு வந்தாள் அப்படின்னா. ஏன் கேட்குறப்போ, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவரான், அதாவது இவரோட மாமனாருக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிற பேரில் தாசோபந்த்னு ஒருத்தர் வந்திருக்கார் அரண்மனைக்கு. வந்து அந்த கணக்கெல்லாம் நான் சரி பண்ணித்தரேன், நீங்கள் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கலே அந்த குல்கர்ணி இருக்கார், கணக்கு எழுதுறவர் இருக்காரே, அவரோட மாமனாருக்கு நான் தெரிஞ்சவன், அவர் தான் என்னை அனுப்பிச்சார், மாப்பிள்ளை உள்ளே மாட்டின்னு இருக்காரேன்னுட்டு நான் கணக்கை சரி பண்ணுறேன்னு சொன்னி அவர் சரி பண்ணிவிட்டார். என்னை ராஜா விடுவிச்சுட்டான், நல்ல வேலை தலை தப்பிச்சு, நான் சாகரதாக இருந்தேன், நல்ல வேலையை தப்பித்தேன். அப்புறம் வெளியில் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல என்னார். ஊர் எல்லாவரையில் வந்தார், என்னை எல்லாவரையில் கொண்டு விட்டார், வீட்டுக்கு வாங்கினேன், இது ஒரு சின்ன வேலை இருக்குது போயிட்டு வரேன்னார். போனார் ஆளை காணும். இவங்க அப்பாட்ட சொல்லி யாரையாவது அனுப்பிச்சியான்னார். நான் யாரையுமே அனுப்பலையே. எப்படி இருந்தார் வந்தவர்னா, இவர் காவி வஸ்திரம் உடுத்தின்னு இருந்தார், கௌபீனத்தோடு போல, ஏன்னா இஸ்லாமிய ராஜா அனுமதிக்க மாட்டான், காவி வஸ்திரம் போட்டு இருந்தார், நல்ல தாடியோடு இருந்தார். அதை பார்த்தா அதோ சுவாமிகள் மாதிரி இருக்குது, தாசோ பந்த்னு சொன்னார். அடிக்கடி ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் அழுதுட்டா, நாலு நாளாக போயா போயா போயான்னு விரட்டி நம்ம ஒரு பிச்சைக்காரனே, அவர் மகான்னு தெரியாது, பிராணன் போகிறது உங்களை காப்பாற்றிட்டாரே, உங்களால் போட முடியாத கணக்கை போட்டுவிட்டாரே, எங்கள் அப்பா யாரையும் அனுப்பலை, நாங்கள் யாரையும் அனுப்பலை, அவர் எங்கேன்னா எல்லாவரிலும் வந்துட்டு போயிட்டாருமா, மகான்னு தெரியலையே, விரட்டினேளா, தப்பு பண்ணிட்டேளே நீங்கள், இப்போ நம்ம எங்கே போய் அவரை தேடுறது அப்படின்னு. அவனே அவனோட ரெண்டு பேரும் தேடும் தேடுறா, எங்கேயும் கண்ணில் படலை. அந்த அம்மா சொன்னாலா, மகானே நீங்கள் எங்கே இருக்கவளோ தெரியல, ஒருவேளை பிக்ஷை போடாட்டாலும் பரவாயில்ல, போப்போன்னு எத்தனை தினம் விரட்டிட்டேன், மகா பாபம், என் திருமாங்கலத்தை ரட்சித்து கொடுத்துருக்கேள், உங்களுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிற மட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன்,
நீங்கள் எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இங்கே அழறோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்தில் அப்படி ஒரு துக்கம் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுதானே விடாமல் வந்து பிட்சு கேட்குறாப்பில் வந்து எங்களோட மானத்தையும் உசிரியும் காப்பாற்றினாலே. குளிச்சுட்டு மடியாக சமையல் பண்ணினா சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தனா எங்கேயும் கண்ணில் படலை. மூணு நாள் ஆச்சு, வெறும் திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துட்டு அந்த ஆகாரத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இவ்வளவு ஆத்துக்காரம் சாப்பிடாமல் இருக்கான். மூணாவது நாள் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன் வந்துட்டார். காலில் விழுந்து அழுதாளாம். சொன்னார், நான் காட்டில் எங்கேயாவது இருப்பேன், குகையில் இருப்பேன், என்னை தேடின்னு கஷ்டப்படாத, முடியவே முடியாது, தினமும் உங்களுக்கு பிட்சை பண்ணி வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், அப்படியெல்லாம் பிரதிஜை பண்ணிக்காத, நான் ஒரு ஊரில் இருக்க மாட்டேன், நான் கட்டுப்பட்டு இருக்க முடியாது, ராமரோட ஆக்ஞையைப்படி நான் நடக்கிறேன், அதனால் இன்றைக்கி நான் பிட்சை ஏற்றுக்கிறேன், இப்படியெல்லாம் பஞ்சபக்ஷ பரமாண்ணங்களாக நாங்கள் தினம் சாப்பிடவும் படாது, எங்களுக்கெல்லாம் பிக்ஷா அன்னந்தான் நாங்கள் சாப்பிடலாம், சுச்சி ருச்சியாக சாப்பிடப்படாது, உன் பிரேமையை நான் இன்றைக்கி ஏற்றுக்கிறேன், தினம் எனக்கு நேவத்தியம் பண்ணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, அதுக்காக நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லி அவாத்து செவுத்திலேயே ஒரு வர்ண பொடியினாலே ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகத்தை வரைஞ்சாராம், சுரூபத்தை வரைஞ்சாராம், வரைஞ்சிட்டு தன் கையினாலேயே பூஜையை பண்ணினாராம். தனம் இவருக்கு நிவேதனம் பண்ணு, எனக்கு வந்துடும். அவருக்கு நிவேதனம், அவர் இங்கேயே இருப்பார், அவர் நொண்டு போகமாட்டார், எனக்கு வந்துடும், இந்த பக்கமாக வர்றத நான் அவங்கள வந்து பார்க்குறேன்னு சொல்லி அவள் குடும்பத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணினார் சமர்த்த ராமதாஸ் சுவாமின்னு ஒரு லீலை. அதி அற்புதமான அநேக லீலைகள் உள்ள பரம திவ்ய சரித்திரம். நம்ம ஒரு வாரத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது, அவருடைய லீலைகள்லாம் பார்க்க போகிறோம். லீலைகளில் மிகப்பெரிய லீலை என்ன அப்படின்னா, நம்ம தாய் நாட்டுக்கு உண்டான ஒரு தீங்கிலேருந்து நீக்கி நம்ம தர்மத்தோடு இருக்கும்படியாக பண்ணி கொடுத்தது. ஜெகநாதபுரி போனபோது கூட பார்த்தோம், அங்கே பெரிய துவஜஸ்தம்பம் இருக்குது, இதை பிடுங்கி போட்டுட்டா முகல்ஸ் எல்லாம், சத்ரபதி சிவாஜி வந்து இது திருப்பியும் நாட்டினார் அப்படின்னு சொன்னான். இங்கே காளிகாம்பாள் கோவிலுக்கு கூட தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் சிவாஜி மகாராஜா வந்திருக்கார், எல்லா இடமும் பிரயாணம் பண்ணியிருக்கார், தஞ்சாவூரில் மராட்டி ராஜ்யம் ஸ்தாபித்தார், கர்நாடகாவில் ஸ்தாபித்தார், எங்கெங்கெல்லாம் ஹிந்து தர்மத்துக்கு ஹானி இருக்கோ அங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி நம்ம தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்குன்னே ஒரு ராஜா உண்டானார்னா, அவர் மூலமாக சமர்த்த ராமதாஸ் சுவாமி பண்ணினது அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம். எப்படி ஒரு கிருஷ்ணனும் ஒரு அர்ஜுனனும் போலவோ அப்பேற்பட்ட ஒரு குரு சிஷ்ய பாவம் அவளோடது. உத்தம குரு சமர்த்த ராமதாஸ் சுவாமி, உத்தம சிஷ்யன் சத்ரபதி சிவாஜி, அப்படி இவா ரெண்டு பேரும் சந்திச்சுன்றது ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம். வனத்தில் இருந்து கொண்டு அம்மா மூலமாக நல்ல கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு வீரதீர சாகசங்களும் பழகி கொண்டு ஜீஜாபாய் அந்த குழந்தைய மகாபக்தனாக மகாவீரனாக ஒரு தீர புருஷனாக ஆக்கணும்னு அப்படி பாடுபட்டாளாம். ஒரு தாயார் நினச்சா குழந்தைய எப்படி வேணாலும் ஆக்கலாம், அவளுக்கு நல்ல ருச்சியை உண்டாக்கணும் இல்லையா, அப்படி தான் ஜீஜாபாய் வளர்த்துருக்கா. அதனால் தெய்வீக சிந்தனைகள் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. தனம் பகவன் நாமா சொல்லாமல் இருக்க மாட்டார், பகவத் கதை கேட்காமல் இருக்க மாட்டார். அப்படி இருந்து கொண்டு வீர தீரங்களும் பக்திக்கும் பழகின்றிருந்த காலம். அவள் அப்பாவை சிறைச்சாலையில் போட்டு அவட்ட இருந்த ராஜ்யங்கள்லாம் பிடுங்கப்பட்டு ஒன்றதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு அவளை அந்த காலத்து மிளேச்ச ராஜ்யம் பண்ணி வச்சுருந்தது. ரகசியமாக வந்து தான் சந்திக்கிற மாதிரியான நிலைமையிலெல்லாம் அவள் இருந்தா. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு ஒரு ஒரு இடமாக பிடித்து திருப்பியும் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அம்மா ஊட்டி விட்ட பக்தி உணர்வுனாலையும் வீர உணர்வுனாலையும் சிவாஜி சிவோபான்னு பேர் அவருக்கு, சிவாஜிங்கிறது மரியாதையினால, அவர் தன்னுடைய வீரத்தினால சின்ன சின்ன வெற்றிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசன் போல தான் இருந்தார். இந்த பாரத தேசம் பூரா அடக்கி ஆளக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு அப்போ வரல, அது வந்து நீர் பூத்து நெருப்பு போல தான் இருந்துகிட்டு இருந்த காலம். நல்ல இளைஞர் சமர்த்த ராமதாஸ் சுவாமியை துக்காராம் மகாராஜனாக தரிசனம் பண்ணுறது என்ன 19-20 வயசு சின்ன பையன். தேகுவில் ஒரு சித்திரப்படம் கிடைக்கும், துக்காராம் மகாராஜ் அப்படி பஜனை பண்ணுறாப்புல அவரோட பக்தாளெல்லாம் கீழே உட்காண்டிருப்பான், அதில் பார்த்தாலும் சின்ன ஒரு 19-20 வயசு பையனுக்கு எப்படி ஒரு மீசதாடி இருக்குமோ அப்படி அரும்பு மீசதாடியோடு சிவாஜி மகாராஜா உட்காண்டிருக்கிற படம் அதில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், தேகுவில் கிடைக்கும் அது. அப்படித்தான் அவருக்கு தரிசனம் கிடைச்சிது. அவருக்கு கட்டுப்பட்டு ஒரு சின்ன சைன்யம், நாளைக்கு ராஜ்யம்னு ஸ்தாபிக்கிறச்ச அவருக்கு மந்திரியாக இருக்கிறதுக்கு உண்டானவா அப்படிலாம் அவரோட தோழமை உண்டு. நல்ல உணர்வுகள், ஆமாம் இந்த தேசம் நம்மளோட தேசம், நமக்கு திருப்பி கிடைக்கணும், நம்ம தர்மம் நிலைக்கணும், இந்த பாபிகள்லாம் இங்கேருந்து களமணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவாள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு துணையாக இருந்துகிட்டு இருந்த காலம்.
அவருக்கு புராணம் தினமுதர் படித்து சொல்லுவார். அது ஒரு பழக்கம் வச்சுருந்தார் சிவாஜி. மகாராஷ்டிரா ஜனங்கள்லாம் அவர் ஒரு ராஜாவாகவே சொல்ல மாட்டார், அவர் சாட்சாத் பகவானோட அவதாரம்னு சொல்லுவார். கல்கி அவதாரமே அவர் தான் சொல்லுவார் மராட்டி ஜனங்கள்லாம். ஏன்னா ஒரு குதிரை வீரனாக கையில் கத்தியோடு வந்து மிளேச்சனி வகனிதனே கலையசி கரவாளம் தூம கேத்துமிவ கிமபி கராளம் கேசவாதிர்த்த கல்கி ஷரீரான் ஜெயதேவர் பாடினது போல அப்படி கையில் வாழோடு வந்து மிளேச்சர்கள்லாம் ஒழிச்சு கட்டி நம்ம தேசத்துக்கு திரும்பி புத்துயிர் கொடுத்த கல்கி அவதாரம் எங்க சிவாஜி மகாராஜா அப்படின்னு சொல்லுவாள் மராட்டி காலாளுக்காம். அவளுக்கு அந்த பெருமை உண்டு. பார்க்கர் யாத்திரம் போதெல்லாம் ஸ்திரிகள்லாம் வந்தானா அவளை தூக்கின்னு போயிடுவாளாம், பஜனை பண்ணிட்டு வர்ற புருஷாலெல்லாம் வெட்டிடுவாளாம். அதுக்கு பயந்து ஒரு காலத்தில் வார்க்கரி யாத்திரையை ஞானேஸ்வர் மாவுலியால் ஆரம்பிக்கப்பட்ட பண்டரி யாத்திரை நின்று போகிற காலகட்டமே வந்தது. அதை திருப்பியும் தன்னுடைய குதிரை வீரர்களோடு போய் அவளோட போரிட்டு ஸ்திரீகள் மானபங்கமாகாத காப்பாற்றி அந்த யாத்திரையை இன்றைக்கி நாம் வார்க்கரி போகிறோம்னா அதுக்கு சிவாஜி மகாராஜா காரணம். இந்த சாதுக்கள்லாம் அவருக்கு துணை இருந்திருக்கா. புராணம் படித்து சொல்கிறவர் தினமும் இவருக்கு அந்த ஒரு ஒரு கதையாக சொல்வர் அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பார். அவருக்கு சமையல் பண்ணி போடுற ஒரு ஆள் ஒருத்தன் இருந்தான், அவன் படிக்காதவன், கொண்டோவான்னு பேர், படிப்பு வரல. சரி பரவாயில்ல சமையல் பண்ணி போடிச்சுக்கோன்னு ஆத்திர ஏதாவது சமையல்லாம் நன்னா பண்ணுவான். இந்த புராணம் படித்து சொல்கிறவருக்கு சமையல் பண்ணி போட்டு இருந்தான். தேகு கிராமத்துக்கு பக்கத்தில் லோகாகாவ்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் துக்காராம் மகாராஜன் நிறைய கூப்பிட்டு ஹரிகீர்த்தன்லாம் வச்சுப்பான். தேகுவில் அவரோட அருமை தெரியறதுக்கு முன்னாடி இவா கிராமத்தில் கூப்பிட்டுருந்தான். எப்போவுமே எங்கே சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்துருக்காளோ அங்கே அவளுக்கு மரியாதை குறைச்சலாக இருக்கும் இல்லையா. இவன் நமக்கு தெரிஞ்ச பையன்தானே அப்படின்னு ஒரு அலட்சியமாக சொல்லுவாள். அவளுக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமை பகவான் கொடுத்துருந்தா கூட அது பகவத் பிரசாதம் கிடச்சிருக்கு அந்த குழந்தைக்கு, எனக்கு தெரிஞ்ச பையன்தான் ஆனால் நீ பகவத் பிரசாதம் கிடச்சிருக்கவன் இப்படி இருக்கான்பார் அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். நம்ம அகங்காரம் ஒத்துக்க விடாது. இவரை மதிக்காமல் இருந்த காலத்தில் கூட லோகாகாம் ஜனங்கள்லாம் இவர் மகான்னு புரிஞ்சுட்டு அவரை துக்காராம சுவாமியை அங்கே ஹரிகீர்த்தன்லாம் பண்ண சொல்லி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணுவா. பாண்டவன் அவர் மூலமாக நிறைய அற்புத லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலம். ஒரு பிராமணர் நல்ல கவித்துவத்தில் ஒரு ஆசை, நிறைய கவிதைகள்லாம் எழுதி பெரிய பெரிய காவியங்கள்லாம் எழுதி ஊர் உலகத்தில் பெரிய மகாமேதேன்னு பேர் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த ஒன்றும் படிக்காத பெரிய குலத்தில் பிறக்காத ஒரு அனுஷ்டானமெல்லாம் ஒன்றுமே இல்லாத இவர் கணக்குப்படி இந்த துக்காராமுக்கு போய் ஜனங்கள் இப்படி மரியாதை கொடுக்குறாளே. அவன் சம்ஸ்கிருதத்தில் நாலு வார்த்தை பேச தெரியாது, உள்ளூர் மராட்டியில் எதையோ தத்து பித்துன்னு வளரின்னு இருக்கான், இதுக்கு இத்தனை மரியாதை கொடுக்குறாளே அப்படி அவருக்கு மனசில் ஒரு ஹேளனமான மட்டமான எண்ணம். ஆனால் துக்காராம் சுவாமிக்கு இருக்கிற புகழ் மட்டும் தனக்கு வேணுங்கிற ஆசை உண்டு. அதனால் என்ன பண்ணினார், ஞானேஸ்வர மகாராஜ் ஜீவசமாதியில் இருக்கிற ஆலந்தியில் போய் மூணு நாளைக்கு இந்திராயணி ஸ்தானம் அனுஷ்டானம் ஞானேஸ்வர மகாராஜ் நினச்சி தியானம் ஜபம்னு இருக்கார். அவர் உலகத்துக்கு உபதேசம் பண்ணின மகாமந்திரமான ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரத்தை, ராமகிருஷ்ண ஹரிங்கிற ஷட்டாட்சரி மந்திரம் ஞானேஸ்வர மகாராஜ் உபதேசம் பண்ணினது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மகாமந்திரத்தோட சுருக்கம் தான் ராமகிருஷ்ண ஹரிங்கிறது. இதை ஜபம் பண்ணினா அவர் மாவுலி பிரீத்தி ஆகிடுவார். அப்படியெல்லாம் நிஷ்டையோடு இருந்தார். ஆனால் மனசில் எனக்கு புகழ் வேணுங்கிற ஒரு அல்ப ஆசை, உங்களோட தரிசனம் கிடைக்கணும், எனக்கு பாண்டுருங்க பக்தி வரணும், எனக்கு பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் எல்லாம் இல்லை, எனக்கு புகழ் வரணும் புகழ் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். பாவம் மூணு நாள் முடிவில் மாவுலி அவருக்கு சொப்பனத்தில் வந்தார். ஏன்னா இந்த நிஷ்டைக்கு ஒரு பலன் கொடுக்கணுமே. என்ன சொன்னார், நீ நேர போய் துக்காராம நமஸ்காரம் பண்ணுன்னு. ஆஹா, போயும் போயும் இவன்கிட்டையா போகணும். ஆனால் ஞானேஸ்வர் மாவுலி சொல்லிட்டார், தட்ட முடியாது. அதனால் அங்கேருந்து வந்தார். நமஸ்காரம் என்ன கூட பிடிக்கல, ஒரு அழுக்கு ஜிப்பாவும் கிழிஞ்ச வேஷ்டியும் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு தோன்றது. நான் வேதத்தியனம்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய காவியங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். துக்காராம் மகாராஜுக்கு என்ன பழக்கம்னா, யாரை பார்த்தாலும் இவர் முதல்ல விழுந்துருவார் காலில், யாரை பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுவார். நீங்கள்லாம் பூசுராள், பூலோகத்தில் இருக்கிற தேவர்கள்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். இவன் வந்து எங்களால் விடறான், இவங்களால் விட சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். தாசன் என்ன பண்ணட்டும் என்ன சேவை பண்ணட்டும்னார், எனக்கு கவித்துவம் வரணும், அதுக்கு மூணு நாளைக்கு ஆலந்தியில் போய் நான்
சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினேன், மாவுலி வந்து உங்களை வந்து கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்னையா இது அவரே கொடுக்கலாமே, அவரால் முடியாது, என்னால் என்ன முடிய போகிறது, அவர் சாட்சாத் பகவான், பாண்டவங்களோட அவதாரம், நான் ஒரு அல்பன், எங்கிட்டயே அனுப்பிச்ச அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி வந்து நமஸ்காரம் பண்ணினான், நான் ஆலந்தியில் போய் ஞானேஸ்வர் மாவுலிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் புத்திர பிராப்திக்காக, அது கிடச்ச உடனே உங்களுக்கு வில உயர்ந்த விஷயங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன், எனக்கு ஞானேஸ்வர் மாவுலோட கிருப்பையினால் புத்திர பாக்கியம் கிடச்சிடுத்து, நான் என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன், பகவான் எனக்கு சொப்பனத்தில் வந்து எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை துக்காராமட்ட கொடுத்துடுன்னு சொன்னார். நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் வாங்கிக்க மாட்டேன்னு கேள்விப்பட்டேன், என்னால் முடிஞ்சது ஒரு தேங்காயை சமர்ப்பிக்கிறேன்னு வச்சான், ஒரு பெரிய தேங்காய், அது உள்ளுக்குள்ளே பருப்பெல்லாம் துருவிட்டு நிறைய நல் முத்துக்களை வச்சு ரெண்டு பக்கமும் ஒட்டி அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். இங்கே உள்ள என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியும், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா தெரியாது. அவர் சிரிச்சுண்டார், மாவுலி பிரசாதம் அப்படின்னு சொன்னார். அப்பாடா ஏற்றுனுட்டார்னு அவன் கிளம்பினான். இவர் என்ன பண்ணார், மராட்டியில் அபங்கங்கள்லாம் எழுதினார், எழுதி இந்த தேங்காயை வச்சு இந்த பிராமணனுக்கு பிரசாதமாக கொடுத்தார். இப்படி பார்த்தான், என்ன எழுதியிருக்கேள், மராட்டி போல் இருக்கேன்னா, ஆமாம், சம்ஸ்கிருதம் தெரியாதா, தெரியாது, நான் படிக்கலை, யாத்திஹீன மதிஹீன கர்மஹீன மாசே, ஒன்றும் தெரியாது, ஏதோ வெக்கத்தை விட்டுட்டு பாண்டுறங்கான்னு சொல்ல தெரியும் அவ்வளோதான். உங்களுக்கே கவித்துவம் இல்லைன்னா உங்கள்டேருந்து எனக்கு கவித்துவம் எப்படி வரும், மராட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம், இது நீச்ச பாஷை அப்படின்னு வச்சுட்டான். தேங்காய் அது எடுத்துக்கோங்க, எங்கள் ஆத்த நிறைய தேங்காய் இருக்குண்ணா, அனுக்கிரகம் வாங்கிக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன பண்ண வச்சுட்டான், கிளம்பிட்டான். இந்த கொண்டோபா வந்து அப்போ தான் நமஸ்காரம் பண்ணுறான், அவனுக்கு எழுது படிக்கவே தெரியாது, மராட்டி கூட எழுது படிக்க தெரியாது, அவன்கிட்ட இந்த அபங்கங்களையும் இந்த தேங்காவையும் கொடுத்தார். துக்காராம் மகாராஜ் கைப்பட்டதாச்சே அப்படின்னு எடுத்து கண்ணில் ஒத்தின்றான். அதில் என்னமோ எழுதியிருக்கு, மராட்டியே படிக்க தெரியாது, இப்படி பார்த்தான், கட கட கடன் படிக்க முடிகிறது. ராகவேந்திர சுவாமிகளோட கிருப்பையில் வெங்கண்ணா படித்தது மாதிரி படிக்கிறது மட்டுமில்லை, அந்த க்ஷணத்தில் சம்ஸ்கிருத ஞானம் உண்டாச்சான் அந்த மராட்டி எழுத்து படித்ததில். திரும்பி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணான், அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் கண்ணை மூடின்னு இருக்கார், அனுக்கிரகம் பண்ணினோங்கிற பிரஜை கூட இல்லாமல். இந்த தேங்காயை கொண்டு போய் கொடுத்தான், அடியே பெரிய தேங்காவாக கொடுத்துருக்காரு, எனக்கு படிக்கலாம் வந்துடுத்துரு, எனக்கு ஸ்லோகமெல்லாம் சொல்ல வருதுரி, நான் ஆச்சரியப்பட்டா, பெரிய மகான் அவர் கொடுத்தாருனா பின் எப்படி இருக்கும், நல்ல பெரிய தேங்காவாக இருக்குது, தொகையில் அரைச்சிக்கலாம், உடச்சா அப்படியே முத்துக்கள். துக்காரா மகாராஜ், இது தேங்காய்க்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னா, எது கிடச்சதோ மாவுலி பிரசாதம்ன்றார். இவனுக்கு பெரிய மேதமை எல்லாம் ஏற்பட்டதை இவன் தன்னுடைய யாருக்கு சமைச்சு போட்டுருக்கானோ அந்த யஜமான்கிட்ட சொல்ல, அப்படியாடா அவன் படிக்க வந்துருத்தா, இங்கே இந்த கிரந்தம் படிச்சு காட்டு அப்படின்னா, கடை கடை கடைன்னு படிக்கிறான், ஸ்லோகமெல்லாம் சொல்கிறான், அர்த்தம் தெரியுமாடா அர்த்தம் சொல்கிறான், எப்படிடா, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, அவர் பெரிய மகான், நான் கூட துக்காராமன் ஒருத்தர்னு கேள்விப்பட்டிருக்கேன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டவர்னு, சில பேர் அவரை பற்றி தூஷணையாக சொல்கிறா, சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்கிறா, ஒன்றை படிக்க வச்சுட்டாரு, அவர் நிச்சயம் பெரியவராக தான் இருக்கணும், அவர் நிறைய அபங்கம்லாம் எழுதியிருக்கான், எழுதியிருக்காருன்னு ஊரெலாம் பாடுவா, நான் கூட ஒன்று ரெண்டு அபங்கமெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அபங்கங்கள்லாம் பாட, அப்படியே அந்த புராணம் சொல்கிறவர் அப்படியே கேட்டு சந்தோஷப்பட்டார். இந்த விஷயம் சிவாஜி மகாராஜாவுக்கு வந்தது, அன்றைக்கி புராணம் படிக்கிறத எனக்கு ஒரு சமயக்காரருக்கான் உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியுமே, கொண்டப்போ தானே அவனுக்கு எழுதி படிக்க தெரியாது, அதுவும் எனக்கு தெரியும், இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு புராணம் அவன் தான் படிக்க போகிறான், அவன் படிக்கிறான், அர்த்தம் சொல்கிறான், ஆச்சரியப்பட்டார். புராண சரித்திரங்களில் எப்பேற்பட்ட மகான்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோ, அப்படி ஒரு மகான் நம்ம காலத்துலேயே நம்ம ஊர்கிட்டையும் இருக்காரா, அழடா தெரியாது போயிடுதே, ஒரு மகான தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை இழந்துடப்படாதே. அப்போ அவர் தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. ஆனாலும் என்ன இருந்தாலும் ராஜா, ஒரு சிற்றரசனாக இருந்தாலும் ராஜா இல்லையா, அதனால் அவருக்கு அவரை பற்றி நிறைய விசாரிச்சுட்டான். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், வியாபாரம் நொடிச்சு போத்து கடன் கப்பி எல்லாம் இருந்தது, எல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பாண்டுறங்கா நீயே கத்தின்னு இருந்தார், பகவான் தரிசனம் கொடுத்தார், அவர் நிவேதனம் பண்ணுறதெல்லாம் கூட விட்டல சாப்பிடுவார், அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டு அவர் லோகாகாமனையும் தேகுபலியுமே பல அற்புதங்கள் பண்ணினார். ஒரு சோழக்கொள்ளை இருக்கிற வயலில் அவரை பார்த்துக்கிறதுக்கு நியமித்த பொழுது அவர் பஜனை பண்ணிட்டே தன்னை மறந்து இருக்கிற போது பட்சிகள்லாம் கொத்தி சாப்பிட அந்த வயலே அதனால்
ஒரு தானியம் இல்லாமல் போச்சுன்னு அந்த வயலுக்கு சொந்தக்காரன் புகார் பண்ண இவர் வீட்டையே ஜப்தியாக எழுதி வைக்க வாங்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட அந்த மொட்டையாக போன வயலில் திரும்பியும் அத்தனையும் கதிர் முத்தி இருந்த அற்புதமான காட்சியை அறுவடை பண்ண 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 சோளம் வந்துட்டே இருக்கிற அற்புதத்தெல்லாம் ஊராரெல்லாம் சொல்கிறதெல்லாம் இவர் ஆட்கள் மூலமாக தெரிந்து கொண்டார். பாப்பா மகான்தான் எல்லாரும் சொல்கிறாளே. ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிறார், குருன்னு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை சோதனை பண்ணு, குருன்னு ஏற்றுனதுக்கப்புறம் அப்படியே சரணாகதி பண்ணிடு, யோஜனை பண்ணாதேங்கிற, அதுக்கப்புறம் உன் கேள்விக்கு இடம் இல்லை அப்படிங்கிறார். பரமஹம்சருக்கே அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கான்னு விவேகானந்த சுவாமி நரேந்திரா இருந்தபோது டெஸ்ட் பண்ணியிருக்கார். அவரால் உலோக நாணயங்கள்லாம் தொட முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு அவர் படுக்கைக்கு அடையாள ₹1 நாணயம் வச்சாராம். இவர் எங்கேயோ போயிட்டு திருப்பி வரார், அப்படி உட்காண்டோன்னு ஆணு கத்தினாராம். அது என்னமோ ஒரு விஷ ஜந்து இருக்கு போல் இருக்கு, என்னமோ கஷ்டமாக இருக்கேன்னாராம். அந்த படுக்கையை உதறினா உதறினவனே ஒரு நாணயம் விழுந்தான், அதை எடுத்து கொண்டு போய் போட்டுடுவாராம். இன்னொரு சமயம் ஏதோ ஒரு உலோக வஸ்து வெள்ளியோ நம்ம கொடுக்கறத அதை தொடரத்தையே கை முறுக்கினுடுமா அவருக்கு, அந்த அளவுக்கு அலௌகீகமான ஒரு சரீரம். பரீட்சை பண்ணி பார்த்துருக்கா வாழலாம். அப்படி இவருக்கு காணிக்கைகள்லாம் சமர்ப்பித்தார். தான் முதல்ல போல ஒரு குதிரையை அனுப்பிச்சார், அது குதிரையில் ஏறி வரட்டும்னு சொன்னார். மந்திரி பிரதானிகள்லாம் வந்தா, துக்காரம் மகாராஜ் இல்லை, லோகாகம் போயிருக்கார், தேகுவில் இல்லைன்னு தெரிஞ்சுண்டா. வீட்டு விஷயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஏழைன்னு தெரிஞ்சுது, நிறைய குழந்தை குட்டிகள் பொண்டாட்டி, அவர் பஜனை பண்ணிகிட்டே இருக்கார், குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு கோபம் இருக்கிற ஒரு மனைவி, இதெல்லாம் பார்த்தா, அம்மா இதெல்லாம் நிறைய சுரணம் இருக்குது, நகைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தான், நல்ல வஸ்திரங்கள்லாம் ராஜா கொடுத்துருக்கார், நீங்கள்லாம் உடுத்திக்கோங்கோ அப்படின்லாம் சொன்னால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்துக்காரர் பஜனை பண்ணிட்டு பொழுது போக்குறாரேன்னு நினச்சோம், அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு லாபம் உண்டா அவருடைய விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சுண்டா. துக்காராம் மகாராஜ் லோகாங்கவலேருந்து வந்தார், இதெல்லாம் பார்த்தார், அம்மா நம்ம இதெல்லாம் வச்சுக்கப்படாதுமா, திருப்பி கொடுத்துரு, இது நம்ம இதில் இது விஷத்தை விட பயங்கரமானதுன்னு சொல்லி நகையெல்லாம் எடுக்க சொல்லி புது வஸ்திரம் எல்லாம் எடுக்க சொல்லி நம்ம பார், அந்த புடவையில் தான் நீ அழகாக இருக்க பார், இந்த பழைய ஆமாம் இந்த கிழிஞ்ச புடவையிலையா, இதில் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் நீ, நிஜமாவே அந்த புடவை உனக்கு பாந்தமாக இல்லை, இந்த கருகுமணி மாலையும் துளசி மாலையும் உன் கழுத்துக்கு எத்தனை அழகாக இருக்குது தெரியுமா, இந்த நகையெல்லாம் நன்னாவே இல்லை, யாராத்துக்கோ வந்த மாதிரி இருக்குது, அது கைட்டி வச்சிடும் அப்படி சொல்லி எல்லாத்தையும் கைட்டி வச்சு அவளை எடுத்துன்னு சொல்லிட்டேன். அவள்லாம் சொன்னால் உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு ராஜா அதை கொடுக்க சொன்னார். என் நிலைமைக்கு என்ன குறைச்சல், நான் வசதியானவன்பா, யாரோ சொல்லி நான் ஏழைன்னு நினச்சிட்டேளா, அமைச்சன் மிராச பண்டரி, பண்டரி பொறுத்துக்கு மிராசுதார், அமைச்சா கர பீமா தீரி, சந்திரபாகா கரை இருக்க மொத்தமும் என்னோடது, நான் யார் பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கேன், பாண்டுரங்க அமைச்சா பித்தா ரகுமாயி அமுச்சி மாதா, நான் ஒன்றும் ஏழை இல்லை, பாபு புண்டலிகாமுனி சந்திரபாகா பகினி, குண்டலீகன் எனக்கு சொந்தக்காரர், சந்திரபாக என் சகோதரி, பாண்டவங்களோட திருவடியில் இடம் கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன குறைச்சல், தீனி திரிபுவனி ஆமி வைபவாச்சே தனின்னர், பாகவதாளோட வைபவம் பூலோகத்தில் மட்டும் இல்லைப்பா மூணு லோகத்தில் செல்லும்பா, விட்டால் பெயர்பட்ட கிருபை பண்ணியிருக்காரு, எடுத்துன்னு போங்கன்னுட்டேன். இவா வந்து எல்லாத்தையும் சிவாஜி மகாராஜாவோட சொல்ல, இந்த குதிரை இது நீங்கள் ஏறி வர்றதுக்கு கொடுத்தார் அப்படின்னார். ஏன் நீங்கள் இதில் ஏறி வந்திருக்கலாமே அப்படின்னார். இல்லை அது ஒரு முரட்டு குதிரை, சட்டுன்னு ஏற முடியாது எல்லாரும் அப்படின்னா, கிட்ட வந்து தடவி கொடுத்தார், நீ சாதுவாக இருக்கியா அப்படின்னார். அன்னிலேருந்து குதிரை சாதுவாக போயிடுத்தேன். இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சு இன்னும் சந்தோஷப்பட்டார். இப்போ லோகாகாவில் துக்காரம் மகாராஜா தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் பஜனையில் இருக்கிற நேரம் பார்த்து வந்து தன் குல்லா எல்லாம் கைட்டிட்டு ராஜரீக அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரண சிவோபாவாக வந்து தரிசனம் பண்ணினார். அவரோட பஜனை எல்லாம் கேட்டு மனசு உருகித்து துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தை இதை நம்ம விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம். இப்போ சமர்த்தர சரித்திரத்தில் இது வருதுங்கிறதுனால கொஞ்சமாக சொல்கிறோம். நிறைய அவர் அபங்கங்கள்லாம் கேட்டு உள்ளே முருகி போய் வாஸ்தவம் தானே, இந்த மனுஷ பிறவி எடுத்து பிரயோஜனம் என்ன, பகவான் அடைகிறது தானே, நான் என்னமோ மிலேச்சர்களை ஒழிச்சுடுவேன், ஹிந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னுலாம் என்ன அகங்காரம் வேண்டி கிடக்கு, வேண்டாமே ஒழுங்காக நாமசங்கீர்த்தனம் பண்ணி ஆனந்தமாக இருப்பாமல் என்ன கத்தி எடுத்து சண்டை போடுறது அப்படி தோணி போயிடுது. இந்த விஷாத யோகம்னு அர்ஜுனனுக்கு வருமே அது மாதிரி ஆகி நான் இங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சிரித்து இருன்னுட்டார். இப்போ மந்திரி பிரதானங்களை நீங்களாம் திருப்பி போங்க, அம்மாட்ட சொல்லிடுங்க, இனிமேல் சிவாஜி வரமாட்டான்னு சொல்லிடுங்கன்னுட்டு. மூணு நாள் அவர் கூடவே இருந்து ஜால்ராலாம் போட்டுண்டு பஜனையில் பாவூரில் ஜால்ராலாம் எடுத்து வச்சுட்டு துக்காராம் மகாராஜுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். ஜீஜாபாய் தவிச்சு போயிட்டா, இதுக்காக இந்த குழந்தை இத்தனை வீர தீரம் சொல்லி நான் வளர்த்தேன்னு நினச்சிண்டா. லோகாகாம பஜனைக்கு வந்தா, பஜனை பூரா கேட்டா, பெரிய மகான் தான் இல்லைங்களே என் பிள்ளைய அபகரிச்சுன்னுட்டாரேன்னு நினச்சா. எல்லாரும் பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு பொம்மை நாட்டிகள்லாம் அப்படி தலைப்பை காட்டுவாள். ஏன்னா கையை நீட்டி கொடுக்கும்போது அவள் அப்படி கொடுக்கறத நம்ம அப்படி வாங்கிட்டோம் வச்சுங்களேன்,
கை பற்றிடும் சாதுக்கள் இல்லையா. அதனால் அப்படி வஸ்திரத்தை அப்படி நீட்டும் போது அவள் ஸ்பர்ஷமும் நமக்கு பட வேண்டாம், அவளோட நிஷ்டையில் அவள் இருக்கலாம், நம்மளும் பவியமாக வாங்கிக்கலாம். அதனால் அப்படி காட்டுவா. தலைப்புன்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில், அதனால் அதை காட்ட முடிஞ்சுது. அப்படி காட்டுறத அவர் அதில் பிரசாதம் போடுவார். இந்த அம்மா போய் அப்படி நீட்டினான், அவர் தேங்காய் ரொட்டி பழம் ஏதாவது கற்கெல்லாம் போடுவார், என்ன கிறுக்கோ பிரசாதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுவார். எனக்கு என் புத்திரன் வேணும், வேறு பிரசாதம் வேண்டாம்னா. சிரித்தார், ஓ ராஜமாதாவா அப்படின்னார். கவலைப்படாதே, உன் பிள்ளையை நான் வச்சுக்க மாட்டேன், ஏதோ மூணு நாள் பஜனை இருக்கணும் ஆசைப்பட்டேன், அதுக்காக வச்சுட்டு இருந்தேன், அவன் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சிவபான்னு கூப்பிட்டார். வேற எங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார். எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிட்டார், இனிமேல் கவலை இல்லைன்ற எண்ணம். நான் துருவ சரித்திரம் கேட்டுட்டு துருவனுக்கு நாரதர் கிடச்சது போல் எனக்கு ஒரு குரு கிடைக்கணும்னு கதறி எழுதாராம். எனக்கு பகவத் தரிசனம் வேணும்னு ஒரு ஆசை இந்த ராஜாவுக்கு. அப்படி தெய்வபக்தி உள்ள ராஜாக்கள் இந்த தேசத்தாண்டா அந்த தேசம் நன்னா தானே இருக்கும். இந்த தேசத்தை ஆள்றவாளுக்கு பக்தி இருந்ததுன்னா தேசம் சுபிக்ஷமாக தானே இருக்கும், ராமராஜ்யமாக தானே இருக்கும். அப்படி ஒரு ஆசை இந்த சிவாஜி மகாராஜாவுக்கு. குரு கிடச்சிட்டார்னு அவர் சொல்ல, நீ அம்மாவோட திரும்பி போனார். மகாராஜ் என்ன உபேட்சை பண்ணாதீங்கன்னார், என்னை உதாசீனம் பண்ணாதீங்க. இல்லைப்பா, உனக்கு ஏற்ற குரு ஒருத்தர் இருக்கார், உனக்கு குரு உண்டு, கவலைப்படாதே. இன்னன்னாருக்கு இன்னார் தான் குருன்னு பகவான் நியமிச்சிருக்கான். அப்படி உனக்கு ஏற்ற குரு இருக்கார், உனக்கு அம்மா ஆசைப்பட்டபடி வீர தீரமும் சொல்லி கொடுத்து ஞான வைராக்கியமும் சொல்லி கொடுத்து உன்னை வீர புருஷனாக தீர புருஷனாக ஆகக்கூடிய சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி அவதாரமாக ஒருத்தர் இருக்கார், நீ கவலைப்படாதே, உனக்கு அவரோட அனுகிரகம் உண்டு, உனக்கு அவர் தான் குரு, இதுதான் பாண்டவனோட சங்கல்பம்னு சொல்லி நீ நானும் ஒரே வேலை தான் பண்ணுறோம் சிவாஜி. நீ என்ன பண்ணுற, கத்தி எடுத்து சண்டை போட்டு கட்ட வாழ ஒழிக்கிறேங்கிற, நான் சிப்ளா கட்டையும் பஜனை ஜால்ராமையும் எடுத்து பஜனை பண்ணி சண்டை போட்டு கெட்ட வாழை நீ ஒழிக்கிற, கெட்டதை நான் ஒழிக்கிறேன். ரெண்டு பேரும் அதர்மத்தை நீக்கி தர்மஸ்தாபனம் பண்ணுறது தான் பாண்டவங்களோட கைங்கரியம் பண்ணுறோம். நீ ஒரு பக்கமாக பண்ணுற, இந்த க்ஷத்ரிய தர்மம் நீ அப்படி தான் பண்ணணும், எந்த பாகவத தர்மம் நான் இப்படி தான் பண்ணணும், உன் வேலையை நான் பண்ணுறேன், என் வேலையை நீ பண்ணு அப்படி சொல்லி, உன் வேலையை நீ பண்ணு, என் வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவனுக்கு பூரணமாக அனுகிரகம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். சிவாஜி மனசில் நினச்சிருந்தார், எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமானால் சுவாமி துகாராம் மகாராஜ் எனக்கு தேங்காய் பிரசாதம் கொடுப்பார், அம்மா ஆசைப்படபடி இந்த ஹிந்து ராஜ்யம் ஸ்தாபிப்பேன்னு இருந்தால் எனக்கு ரொட்டி பிரசாதம் கொடுப்பார் மனசில் நினச்சிருந்தாராம். ஒரு தேங்காவும் ஒரு ரொட்டியும் எடுத்து ராமகிருஷ்ண ஹரின்னு கொடுத்தாராம். அவர்கிட்ட நல்ல குரு கிடைப்பார், கவலைப்படாதே. உங்களுக்கு நான் இதான் சமர்ப்பிக்கணும்னு பார்த்தேன், எங்கிட்ட இருந்து எதையுமே நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு விட்டாள், உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருந்து கைங்கரியம் பண்ண பார்த்தேன், அதுக்கும் எனக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமி தேனே சுக்கி மனா விட்டல விட்டல முக்கி, எனக்கு சுகமாக எனக்கு ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினச்சியா, விட்டல விட்டல விட்டலன்னு பகவன் நாமா சொல்லு, எனக்கு அதான் சந்தோஷம். கண்டி மிரவா துளசிமணி விரதக்கராவா ஏகாதசின்னு, கழுத்தில் நீ ராஜா பட்டு பீதாம்பரம் போட்டுக்கலாம், அணிமணிகள் போட்டுக்கலாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஒரு துளசி மாலை போட்டுக்கோ. நாளைக்கு சிவபா இந்த சரீரத்தை விட்டு பிராணன் போயிடும், நம்மளை கொண்டு தகனம் பண்ணுறத உயர்ந்த வஸ்திரங்களை உருவிண்டுருவா, நகையெல்லாம் உருவிண்டுருவா, துளசி மாலை யாரும் எடுக்க மாட்டான், அது சரீரத்தோடு இருக்கும். ஒன்று நாளைக்கு எல்லாரும் ராஜான்னு கூப்பிட போகிறா, மகாராஜா சத்ரபதினு சொல்ல போகிறா, உங்கள் அம்மா ஆசைப்பட்டதுலாம் நடக்க போகிறது, ஆனால் அதில் சந்தோஷப்படாதே. ஏதாவது உன்னை பார்த்து மனாவா ஹரிச்சா தாசை, உன்னை பார்த்து இவர் ஒரு பாகவதர் இவர் ஒரு ஹரிதாசன்னு சொல்லுவார்னா அதுதான் உனக்கு கிடைக்க வேண்டிய புகழ். நீ அப்படி ராஜாவாக இருந்துண்டு பாகவதனாகவே இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். இன்றைக்கும் தேகுக்கு போனால் துக்காராம் மகாராஜா தரிசனம் கொடுத்த இடத்துலையே ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் தன் குருவை நினச்சி நினச்சி அந்த தாபத்தோடு இருந்துருந்தார், அவருக்கு அதி அற்புதமான தரிசனம் கிடச்சிது அப்படிங்கிறத சரித்திரம் சொல்கிறது, அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். சாகேத நிலையாய சனக முனி பூஜாய சரயோ நதீ தீர விஹரணாய ராகேந்து வதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதி ராஜாய ராகவாய ஜய மங்களோ நித்ய சுபமங்களோ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குரு ஞானானந்த பகவானிக்கு ஜெய.
समर्थ रामदास महाराज की जय। समस्त देवता बृंद की जय। समस्त साधु मंडल की जय। ब्रह्मैव सत्यम् सर्वत्र हरिनाम स्मरणम् हरि राम 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 राम।